வணக்கம் மாணவர்களே, நாம் தரம் 9 கணித பாடத்தின் பின்னங்கள் என்னும் அலகினை இப்பொழுது கற்க உள்ளோம். வாருங்கள், நாம் கற்றலை மேற்கொள்ளலாம். மாணவர்களே, இந்த பின்னங்கள் என்னும் அலகு ஆரம்ப அலகில் நாங்கள் கற்றுள்ளோம், தொடர்ந்தும் கற்க உள்ளோம். இவ்வலகு தொடர்பான வினாக்கள் உங்களுடைய ஓலெவல் கணித பாட பரீட்சையில் முக்கியமான வினாக்கள் பெற இருக்கிறது. ஆகவே இதனை நாம் கவனமாக கற்றல் வேண்டும். இதில் பார்த்தீங்கன்னா மாணவர்களே, இந்த அலகுக்கான தேர்ச்சி எங்களுக்கு அன்றாட வாழ்க்கைக்கு தேவைகளை இலகுவாக நிறைவேற்றி கொள்வதற்கு அலகு அலகொன்றின் கூறுகள் உடனான கணித செய்கைகளை கையாள்வர், அந்த மாதிரியான ஒரு தேர்ச்சி உங்கள்ட அடையப்பெறும். தொடர்ந்து தேர்ச்சி மட்டம் 3.1 இருக்குது. இதில் என்ன சொல்லணும்னு சொன்னால், பின்னங்கள் அடங்கிய கோவைகளை முறையாக சுருக்குவர். இந்த பாடத்தை கேட்பதன் மூலம் நீங்கள் பின்னங்கள் இருக்கிற கணித கோவைகளை எங்களுக்கு இலகுவாக முறையாக சுருக்கக்கூடியதாக மாணவர்களே உங்களுக்கு இருக்க வேண்டும். இந்த அலகை கற்பதன் மூலம் எங்களுக்கு என்ன விடயங்கள் அடைய பெற்றிருக்க வேண்டும் என்று சொல்லினோம்னு சொன்னால், பாருங்கள், இன் கொண்ட பின்னங்களுடனான கோவைகளை சுருக்குவர். அதனை இன் என்ற விஷயங்கள் நாங்கள் இப்பொழுது கற்றுக்கொண்டு போய் நாங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து பின்னங்களை அடிப்படையாக கணித செய்கைகளின் கீழ் சுருக்கும் போது, அதாவது பின்னங்களை இருக்கிற கணித செய்கைகளை நாங்கள் சுருக்கல் செய்யும் போது, பொட்மாஸ் என்ற செய்கை ஒழுங்கை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு முறையை ஏற்றுக்கொள்வர். இந்த மாதிரி ஒரு முறை உண்டு இருக்குது பிள்ளைகளே. அந்த முறையை பின்பற்றி தான் நாங்கள் பின்னங்கள் இருக்கிற கோவைகளை சுருக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்ற விடயங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் இந்த பாடத்தை கற்று முடிந்த பிற்பாடு. தொடர்ந்து அடிப்படை கணித செய்கைகள், அடிப்படை கணித செய்கைகள் உங்களுக்கு தெரியும், கூட்டல் கழித்தல் வகுத்தல் பெருக்கல் சொல்லி அடிப்படை கணித செய்கைகள் இருக்கிறது. அதோட இன் அடைப்பு என்பவற்றால் தொடர்பு படுத்தப்படும் பின்னங்களை கொண்ட கோவைகளை சுருக்குவர். அந்த அடிப்படை கணித செய்கைகள் மட்டுமல்ல, இன் செய்கை அடைப்புக்குறியுள்ள வார செய்கை என்பனவற்றை எல்லாம் சேர்ந்து வரும்போது அந்த பின்னங்கள் கொண்ட கோவைகளை எப்படி சுருக்கிறது என்ற ஒரு முறையை நீங்கள் கற்றுணர்வீர்கள். தொடர்ந்து பாருங்கள், பொட்மாஸ் என்ற செய்கை ஒழுங்கை பயன்படுத்தி சுருக்கலை மேற்கொள்ளக்கூடியதாக நீங்கள் இருப்பீர்கள். ரைட், அந்த நிறைய செய்கைகள் ஒரு கணக்கில் வரும்போது நிறைய செய்கைகள் தொடர்ந்து அடிப்படை கணித செய்கைகள் இன் அடைப்பு போன்ற செய்கைகள் எல்லாம் சேர்ந்து இருக்கும்போது என்ன ஒழுங்கு முறையில் நாங்கள் பின்பற்றி அந்த பின்ன சுருக்கலை செய்ய வேண்டும் என்ற விடயங்களை உங்களால் கற்று அதை பயன்படுத்தி சுருக்கலை மேற்கொள்ளக்கூடியதாக இருப்பீர்கள். பாருங்கள் பிள்ளைகளை, இப்பொழுது நான் இப்பொழுது காட்டி கொண்டிருக்கிறது ஒரு முழு வட்டம் ஒன்றை நான் காட்டியுள்ளேன். இது ஒரு வட்டம் முழுமை, இது ஒரு முழு வட்ட பகுதியாகும். தொடர்ந்து பாருங்கள், இங்கே நான் காட்டியுள்ளது இந்த முழு வட்ட பகுதியை நான் 3 சம பகுதிகளாக பிரித்துள்ளதை நீங்கள் பார்க்கலாம். இந்த 3 சம பகுதிகளில் நான் ஒரு பகுதியை மட்டும் நான் நிழட்டியுள்ளேன். நிழட்டிய பிரதேசம் எங்களுக்கு தெரியும், பாருங்கள், 1/3 ஆகும். ஏன்னு சொன்னால் அங்கே முழு பகுதி ஒரு பகுதி ஒன்று என்ற முழு பகுதி 3 சம பகுதிகளாக பிரிக்கப்பட்டு ஒன்றை நான் நிழட்டியிருக்கிறபடியால் அந்த நிழட்டிய பிரதேசத்துக்குரிய பின்னமாக 1/3 என எழுதியுள்ளேன். இந்த 3/1 நாங்கள் என்னென்ன விஷயங்களை நாங்கள் ஏற்கனவே கற்றுள்ளோம்னு சொன்னால், பாருங்கள், இந்த மேலே உள்ள எண் 1, அதை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் தொகுதி என்னன்னு சொல்லுவோம். இது உங்களுக்கு ஏற்கனவே படிச்சுள்ளோம், இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஞாபகப்படுத்தப்படும். கீழே உள்ள எண் வந்து பகுதி எண், அது 3 ஆக இருக்கிறது. அப்போ இதில் தொடர்படுத்தி பார்த்தீங்கன்னு சொன்னால், பகுதி எண் என்பது ஒரு முழுமை எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது என்றதை கூறுகிறது. தொகுதி என்பது அந்த பிரிக்கப்பட்ட பகுதிகளுக்குள்ளே நீங்கள் எதை கருதுறீங்கள், எவ்வளோ எண்ணிக்கையை கருதுறீங்கள் என்றதை அந்த தொகுதி எண்ணன்றது உங்களுக்கு சொல்லி தருகிறது. தொடர்ந்து பாருங்கள், இதில் அந்த முழு வட்டத்தை நான் 1 சதுர அலகு பரப்பளவு என்று கொள்கிறேன். அந்த ஏற்கனவே நான் சொன்ன முழுமை என்பதை 1 சதுர அலகு பரப்பளவு கொண்டது என கொண்டால், பாருங்கள், இந்த நிலத்தில் உள்ள இந்த நீல நிற பகுதி அதை எவ்வளவு பரப்பளவுன்னு நாங்கள் கூறலாம், அது 1/3 சதுர பரப்பளவுன்னு சொல்லி எங்களுக்கு கூறக்கூடியதாக இருக்கும். ஏன்னா முழுமை வந்து 1னு சொன்னால் நாங்கள் நிலத்திய வந்து 3 பிரித்து 1 தான் நாங்கள் எடுத்திருக்கிறோம். ஆகவே அதனுடைய நிலத்திய பகுதியின் பரப்பளவு 1/3 சதுர அலகுகள் என்று சொல்லலாம். அப்போ இங்கே நாங்கள் என்ன விளங்கி கொண்டிருக்கிறோம் பாருங்கள், இங்கு
முதல்ல ஒரு முழுவட்டம் இருந்துச்சு, அதை நாங்கள் மூன்றாக பிரிச்சிருக்கிறோம். ஆகவே அந்த நிலத்தப்பட்ட பகுதியின் பரப்பளவு மூன்றில் ஒரு பகுதியாகும். இப்போ நான் சொன்னதை தான் நான் உங்களுக்கு இதில் காட்டியுள்ளேன். தொடர்ந்து பிள்ளைகள் பாருங்கள், முறைமை பின்னம் என்ற விஷயத்தை நாங்கள் பார்க்க உள்ளோம். இது ஒரு பின்னத்தின் ஒரு வகை. இதை பற்றி நீங்கள் ஏற்கனவே ஆரம்ப வகுப்புகளில் படித்திருக்கிறீர்கள், ரைட்? அதை மேலும் ஒருக்கா உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். பாருங்கள், முறைமை பின்னம் என்றதை விளங்குறதுக்காக நான் அதில் ஒரு உருவம் ஒன்று காட்டியுள்ளேன். தலைவுரு உண்டு. இந்த தலைவுருவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோணம், பெரிய முக்கோணம் ஒன்று இருக்கிறது. அதில் நான்கு சிறிய பகுதிகளாக, சம பகுதிகளாக அந்த முக்கோணி பிரிக்கப்பட்டுள்ளது. அப்படி பிரித்த முக்கோணிகளில் நான் மூன்று பகுதியை, மூன்று சிறிய முக்கோண பகுதிகளை பச்சை இந்த வர்ணத்தினால் நான் நிழற்றி காட்டியுள்ளேன். இப்போ இந்த உருவத்தில், இந்த தலைவுருவில் நாங்கள் பாருங்கள், நிழற்றிய பகுதி வந்து நாலில் மூன்று ஆகும், ரைட்? இது வந்து நிழற்றிய பகுதி. நாலில் மூணு, நாலு சம பகுதி பிரிக்கப்பட்டிருக்குது, மூன்று பகுதியை நிழற்றியிருக்கிறேன். ஆகவே நிழற்றிய பகுதி நாலில் மூன்று ஆகும். தொடர்ந்து பாருங்கள், இன்னொரு உருவத்தை நான் காட்டுகிறேன். இதில் வந்து பாருங்கள், ஒரு செவ்வகம். அதை நான் பத்து சம பகுதிகளாக பிரித்துள்ளதை உங்களால் பார்க்கலாம். அதில் நான் எத்தனை பகுதிகளை நிழற்றியுள்ளேன் என்றால், நான்கு பகுதிகளை அதில் வர்ணத்தினால் காட்டியுள்ளேன். அந்த அதை எழுதுவோமாக இருந்தால், நிழற்றிய பகுதியின் பரப்பளவு பத்தில் நான்கு. நிழற்றிய பகுதியின் பகுதி, நிழற்றிய பகுதி எவ்வளவுன்னு சொன்னால் பத்தில் நான்கு ஆகும். தொடர்ந்து ஒரு வட்டத்தை நான் இங்கே காட்டியுள்ளேன். இந்த வட்டம் வந்து இதில் சம பகுதிகளாக, ஐந்து சம பகுதிகளாக பிரிந்துள்ளதை நீங்கள் பார்க்கலாம் மாணவர்களே. இதில் நான் மூன்று பகுதிகளை பச்சை வர்ணத்தினால் நிழற்றியுள்ளேன். ஆகவே இங்கே நிழற்றிய பகுதியின் அளவு என்று சொல்லி கேட்டால், அந்த பின்னம் கேட்டால், நாங்கள் என்னென்னு சொல்லலாம், நிழற்றிய பகுதியின் அளவு வந்து ஐந்தில் மூன்று. ஏன்னா ஐந்து பகுதியாக பிரித்து மூன்று பகுதியை நான் நிழற்றியுள்ளேன். தொடர்ந்து பிள்ளைகள் பாருங்கள், இன்னொரு உருவம். இதில் மொத்தமாக எங்களுக்கு ஒன்று, ரெண்டு, மூன்று, நாலு, அஞ்சு, ஆறு சம அளவான முக்கோணிகள் இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். இதில் நிழற்றிய அளவுகள் என்று சொல்லி கேட்டால், நிழற்றிய பகுதி ஆறில் ரெண்டு ஆகும். நிழற்றிய பகுதி வந்து ஆறில் ரெண்டு. ஏன்னா ஆறு முக்கோணிகளில் ரெண்டு முக்கோணிகளை மட்டும் நான் நிழற்றியுள்ளேன். நான் இப்போ சொல்ல வந்து கொண்டிருக்கிற விஷயம் என்னென்னு சொன்னால், முறைமை பின்னம். இந்த முறைமை பின்னத்துக்கு நாங்கள் இப்போ பார்த்த பின்னங்களுக்கும் என்ன விஷயம், இவை தான் முறைமை பின்னங்கள் என்று நாங்கள் சொல்ல போகிறோம். அடுத்தது பிள்ளைகளை பாருங்கள், கலப்பு எண்கள். இந்த கலப்பு எண்கள் என்ற தலையங்கத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்து மனதிலே தோன்றலாம், ஏதோ எண்கள் வந்து வித்தியாசமான எண் வகைகள் கலந்து இருக்க போது, ஆகவே அது கலப்பு எண்கள் என்று நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும். எவ்வாறு அது கலந்திருக்குன்னு சொல்லி பார்ப்போம். பாருங்கள், நான் இதில் ஒரு உரு காட்டியுள்ளேன், ஒரு முக்கோணம். அந்த முக்கோணத்தை நான் முழுமையாக நிழற்றியுள்ளேன். தொடர்ந்து பாருங்கள், நான் அதே அளவான முக்கோணம், அதாவது உரு ஒன்றில் எடுத்த அதே அளவான முக்கோணம் தான் உரு ரெண்டிலும் எடுத்துள்ளேன். எடுத்து அந்த உரு ரெண்டை நான்கு சம பகுதிகளாக பிரித்து அதில் ஒரு பங்கை மட்டும் நிழற்றியுள்ளேன். அப்போ இங்கே முழு முக்கோணம் நிழற்றியுள்ளேன், இங்கே வந்து நாலாக பிரித்து ஒரு பங்கு மட்டும் நிழற்றப்பட்டுள்ளது. இப்பொழுது பாருங்கள், இந்த உரு ஒன்று உரு ரெண்டு சம்பந்தமாக நான் இதில் சொல்லியிருக்கிறேன். பாருங்கள், உரு ஒன்று முழுமையான ஒரு அழகாகும். அடுத்த வந்து உரு ரெண்டு வந்து நிழற்றிய பகுதி வந்து நாலில் உண்டு. இப்போ இந்த ரெண்டையும் நான் சேர்த்து பார்க்க போகிறேன். அதாவது தனித்தனியை நோக்காமல் உரு ஒன்றையும் உரு ரெண்டையும் சேர்த்தால் அந்த மொத்த அளவு எப்படி நாங்கள் கொள்ளலாம் என்று பார்த்தா, பாருங்கள், மொத்த அளவையும் சேர்த்து பார்க்கும்போது பாருங்கள், ஒன்று முழுமை. முழுமைன்றது ஒன்று, நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம். ஒரு ஒரு சதுர பரப்பளவுண்டெல்லாம் பார்த்தோம். அப்போ முழுமைன்றது ஒன்று. அடுத்தது வந்து நாலில் ஒன்று, அது ஏற்கனவே நிழற்றி உள்ள பகுதி வந்து நாலாக பிரித்து ஒன்று. அப்போ ஒன்றையும் இந்த நாலில் ஒன்றையும் நாங்கள் என்ன செய்கிறோம், சேர்க்கிறோம். இப்படி சேர்த்தால் அது எழுதுகிற முறையை பாருங்கள், ஒன்று போட்டு அந்த சககுறியை விட்டுட்டு பக்கத்தில் நாலில் ஒன்று போடுறோம். இதை நாங்கள் எவ்வாறு வாசிக்கிறனாங்கள், ஒன்றுடன் நாலில் ஒன்று, ஒன்றுடன் நாலில் ஒன்று வாசிக்கிறனாங்கள். இது ஏற்கனவே தெரியும். இந்த மாதிரியான எண்களைத்தான் நாங்கள் கலப்பு எண்கள்னு சொல்கிறோம். ஏனென்றால் இதில் ஒன்று வந்து ஒரு முழு எண், முழுமை பகுதியை வாரபடியால் நாலில் ஒன்று அது ஒரு பின்னப்பகுதி. அப்போது முழு எண்ணும் இருக்குது, ஒரு பின்னப்பகுதியும் இருக்குது. ஆகவே அது ரெண்டும் சேர்ந்து இருக்கிறபடியால் அதை கலப்பு எண்ணு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். இந்த கலப்பு எண்களை அவதானித்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகளே, எல்லா கலப்பு எண்களும் ஒன்றிலும் பெரிய பெருமானம் கொண்டவையாகத்தான் இருக்கும். ஏனென்றால் எங்களுக்கு முழுமை ஒன்று வந்துடும். முழுமை ஒன்று வந்தாலே அங்கே ஒன்றை விட பெருசு தான். அப்போ முழுமை வந்து அங்கால பின்னப்பகுதியும் வாரபடியால் அது வந்து கட்டாயம் அந்த கலப்பு எண்கள் எல்லாமே ஒன்றிலும் பெரிய பெருமானங்களை கொண்டதாகத்தான் இருக்கும். அடுத்த பிள்ளைகள் பாருங்கள், முறைமை இல்லா பின்னங்கள். அப்போ முறைமை பின்னம் பார்த்தோம், கலப்பு எண்கள் பார்த்தோம், அடுத்தது முறைமை இல்லா பின்னங்கள் பார்க்க போகிறோம். பாருங்கள், முறைமை இல்லா பின்னங்களுக்கு நான் ஒரு முழு வட்டம் ஒன்றை காட்டியுள்ளேன். இந்த முழு வட்டம் அப்படியே
பாருங்க நிலச்சப்பட்டி நிலச்சப்பட்டு காட்டப்பட்டுள்ளது. இதில் அதே அளவான ஒரு வட்டத்தை பெற்று அதை சம பகுதி ஐந்தாக ஐந்து சம பகுதிகளாக பிரித்து அதில் ரெண்டு அலகுகளை மட்டும் ரெண்டு பிரிவுகளை மட்டும் நான் நிலச்சி காட்டியுள்ளேன். இப்போ இதை நான் சேர்த்து நோக்கினால், நான் ஏற்கனவே கலப்புகள் சொல்லி படிச்சிட்டோம், அதை சேர்த்து நோக்கும்போது இதை நான் எவ்வாறு எழுதலாம் பாருங்கள். ஒன்றுடன் ஐந்தில் ரெண்டு என நாங்கள் கலப்பு எண் வடிவத்தில் இதை எழுதலாம். தொடர்ந்து இப்போ பாருங்கள், இந்த ஏற்கனவே நான் பெற்றுக்கொண்ட இந்த அதே அளவான இந்த முழு வட்டத்தை ஒரு கப் பெறுகிறேன். திருப்பி பெற்று இந்த அடுத்ததையும் நான் பெற்றுள்ளேன். இப்போ சேர்த்து பார்க்கும்போது, ஓகே பிள்ளைகளே, இப்பொழுது அதே படம் தான் இங்கேயும் உள்ளது. ஆனால் இந்த உருவத்தில் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா, இந்த வட்டத்தை நான் சம பகுதிகள் ஐந்தாக பிரித்துள்ளேன். இதில் ஐந்து சம பகுதிகள் பிரிக்கப்பட்டுள்ளதை நீங்கள் பார்க்கலாம். இதில் ஐந்து சம பகுதிகள் பிரிக்கப்பட்டிருக்குது. அந்த முழு வட்டத்தை தான் நான் ஐந்தாக பிரித்துள்ளேன். நீங்கள் அஞ்சாக பிரித்தபடியால் இந்த முழு வட்டத்தை நான் ஐந்தாக பிரித்து போட்டேன். இந்த அஞ்சு பகுதியை நான் எப்படி நோக்கலாம்? ஐந்தின் மேல் ஐந்து, ஏன்னா முழு வட்டமும் இருக்கிறபடியால் ஐந்தாக பிரித்து ஐந்து பகுதியை நான் எடுக்கிறேன். இங்கே ஐந்தாக பிரித்து ரெண்டு பகுதியை எடுக்கிறேன். அப்படி எடுத்தால் எங்களுக்கு மொத்தமாக ஐந்தில் மேல் ஏழு ரெண்டு கிடைக்குது. ஆனால் இப்போ என்ன விடயம்னு சொன்னால், இங்கே எடுத்த அதே விடயம்தான் இங்கேயும் கீழேயும் நாங்கள் எடுத்தோம். ஆனால் இங்கே முழுமையாக அப்படியே உண்டண்டே வைத்திருந்தோம். இந்த முழுமையை நான் ஐந்தாக பிரித்துள்ளேன். அப்போ எங்களுக்கு என்ன விடயம் தெரிய வருது? இங்கே எடுத்த இந்த விஷயமும் இந்த பகுதியும் ஒரே விடயம்தான். ஆகவே இங்கே புறப்பட்ட விடயங்களும் என்னவாக இருக்க வேண்டும்? ரெண்டும் ஒரே விடயமாக தான் இருக்க வேண்டும். அப்போ பாருங்கள், இப்போ இங்கே நாங்கள் எடுத்ததும் இதில் நாங்கள் பிரித்து எடுத்துக்கொண்டதும் ஒரே விஷயம். ஆகவே நான் என்ன முடிவுக்கு வாரேன்? ஒன்றுடன் ஐந்தில் ரெண்டு என முதல்ல நாங்கள் பெற்றுக்கொண்ட விடயமும் இதன் மூலம் பெற்றுக்கொண்ட ஐந்தில் மேல் ஏழு என்ற பின்னமும் ரெண்டுமே ஒன்று கொண்டு சமனானது, ரைட்? ஆனால் இது வந்து கலப்பு எண் வடிவம். இந்த மாதிரி இருக்கிற வடிவங்கள்லாம் என்னது? முறைமை இல்லா பின்னங்கள் என்ற வடிவம். முறைமை இல்லா பின்னங்கள் என்ற வடிவம் பாருங்கள். இதைத்தான் நாங்கள் முறைமை இல்லா பின்னங்கள் என்று சொல்லுகிறோம். இந்த முறைமை இல்லா பின்னங்களில் பாருங்கள், கலப்பு எண்கள் முறைமை இல்லா பின்னங்களாக எழுதப்பட முடியும். அதான் நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். பாருங்கள், ஒரு கலப்பு எண் தான் முதல் இருந்துச்சு. அந்த கலப்பு எண் எப்படி நாங்கள் முறைமை இல்லா பின்னமாக மாறி இருக்கின்றதை பாருங்கள். மாணவர்களே, இப்பொழுது உங்களுக்கு நான் சில முறைமை இல்லா பின்னங்களை காட்டியுள்ளேன். நாங்கள் முறைமை பின்னம் ஏற்கனவே கற்றிருந்தோம். அந்த முறைமை பின்னத்தில் பகுதி எண் வந்து தொகுதி எண்ணை விட பெரிதாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே தொகுதி எண் வந்து பகுதி எண்ணிலும் பெரிதாக இருக்கும். இங்கே தொகுதி எண் தான் இங்கே பெரிதாக இருக்கும். அப்போ இந்த மாதிரியான பின்னங்களை தான் நாங்கள் முறைமை இல்லா பின்னங்கள் என்று சொல்லுகிறோம் பாருங்கள். தொடர்ந்து இந்த முறைமை இல்லா பின்னங்களை நாங்கள் வகுத்து ஒரு தசம எண் பெறுமானமாக காட்டினால் உங்களுக்கு என்ன மாதிரி பெறுமானங்கள் வர? நான் சில முறைமை இல்லா பின்னங்களை மட்டும் எடுத்து உங்களுக்கு காட்டியுள்ளேன். ஆறின் கீழ் நாலு, அதை வகுத்தமாக இருந்தால் உங்களுக்கு ஒன்று தசம் ஐந்து கிடைக்கும் பிள்ளைகள். தொடர்ந்து சில பெறுமானங்களை காட்டுகிறேன் பாருங்கள். ஏழுங்கள் ஐந்து, இது ஒரு முறைமை இல்லா பின்னம். அதை பிரிக்கும்போது உனக்கு ஒன்று தசம் நாலு. இங்கே பாருங்கள், பத்தொன்பதுங்கள் எட்டு, இதை பிரிக்கும்போது ரெண்டு தசம் மூன்று ஏழு ஐந்து. இந்த மாதிரி எங்களுக்கு ஒவ்வொரு சில முறைமை இல்லா பின்னங்களை பிரிக்கும்போது எங்களுக்கு தசம எண் பெறுமானங்கள் நாங்கள் சில பெற்றுள்ளோம். இந்த பெறுமானங்களை அவதானிக்கும் போது பிள்ளைகள் பாருங்கள், இந்த பெறுமானங்கள் எல்லாமே ஒன்றிலை விட ஒன்றை விட கூடிய பெறுமானங்களாக தான் இருக்கும். இந்த பெறுமானம் எல்லாமே ஒன்றை விட கூடியது பாருங்கள். ஏன்னா கலப்பு எண்ணில் இருந்து தான் முறைமை இல்லா பின்னம் பாற மாதிரி நாங்கள் முதலே காட்டியிருந்தோம். கலப்பு எண்ணுக்கும் முறைமை இல்லா பின்னுக்கும் தொடர்பு இருக்குது. அப்போ கலப்பு எண் ஏற்கனவே ஒன்றை விட கட்டாயம் கூடிய பெருமானத்தை கொண்டது தான். ஆகவே முறைமை இல்லா பின்னங்களும் கட்டாயம் என்ன மாதிரி இருக்க போது? ஒன்றிலும் கூடிய பெருமானங்களை கொண்டதாக தான் இருக்கும். அதைத்தான் நாங்கள் பிரித்து பெருமானங்களை காட்டுவதன் மூலம் எங்களுக்கு அதுதான் எங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போ பாருங்கள், கலப்பு எண்களை முறைமை இல்லா பின்னங்களாக மாற்ற நாங்கள் ஏற்கனவே படிச்சிருந்தோம். கலப்பு எண் முறைமையில்லா பின்னமாக எழுதப்படலாம். நாங்கள் படத்தை நாங்கள் அவதானிக்கும் போது அப்படி இருந்துச்சு. எங்களுக்கு கலப்பு எண்ணாக எழுதக்கூடியதாக இருந்த அந்த உருவம் அதே உருவத்தை வச்சு எங்களுக்கு ஒரு முறைமையில்லா பின்னத்தையும் எழுதக்கூடியதாக இருந்துச்சு. அதே மாதிரி எங்கள் அதே விஷயத்தை நாங்கள் அந்த கலப்பு எண்ணை முறைமையில்லா பின்னங்களை எப்படி மாற்றுறது, எந்த நேரம் நாங்கள் படங்கீறி மாற்றி கொண்டிருக்கலாது. ஆகவே அது ஒரு மாற்றுறதுக்கு ஒரு முறை ஒன்று இருக்குது. அதை நாங்கள் ஏற்கனவே படித்துள்ளோம். அதை நாங்கள் பார்ப்போம். பாருங்கள், முறை ஒன்று பாருங்கள், ஒன்றுடன் ரெண்டில் ஒன்று என்ற ஒரு கலப்பு எண் இங்கே காட்டப்பட்டுள்ளது. அந்த கலப்பு எண்ணை நான் முறைமை இல்லா பின்னமாக மாற்றுவதற்காக நான் என்ன செய்திருக்கேன்னு சொன்னால், ஒன்று என்றது முழுவெண், அரை என்றது பின்னப்பகுதி. அப்போ ஒன்று சக அரை என்று நான் பிரித்து காட்டியுள்ளேன். இப்பொழுது இந்த ஒன்று என்றது நாங்கள் எப்படி சொல்லலாம்? இங்கே வந்து ரெண்டாக பிரித்து ஒன்றை நான் கருதினபடியால், அதாவது ஒரு முழுமை பகுதியை ரெண்டாக பிரித்து ஒரு பகுதியை மட்டும் இங்கே கருதினபடியால், நான் இங்கே இருக்கிற அந்த முழுமையையும் நான் ரெண்டு பகுதியாக பிரித்து அந்த ரெண்டு பகுதியையும் ரெண்டு பகுதிகளாக பிரித்து ரெண்டு பிரிக்கப்பட்ட ரெண்டு அலகுகளையும் கருதுவதாக கொண்டிருக்கிறேன். அப்போ ரெண்டின் மேல் ரெண்டு அந்த முழுமை,
ரெண்டாக பிரித்து ரெண்டு பங்கையும் நான் எடுக்கிற மாதிரி அப்போ உண்டு என்பதை அவ்வாறு காட்டியுள்ளேன். இப்போ இது ஒரு பின்ன சுருக்கல், எளிமையான ஒரு சின்ன கூட்டல். இது நாங்கள் ஏற்கனவே சிறிய வகுப்பில் படித்துள்ளோம். பகுதி எங்கள் வந்து சாமநாயருக்கு பிள்ளைகள் பாருங்கள் ரெண்டு ரெண்டு. ஆகவே நாங்கள் நேரடியாக என்ன செய்யலாம், ரெண்டின் மேல் மூன்று என்று இதை கூட்டிடலாம். அப்போ இது ஒன்றுடன் டெண்டில் ஒன்று என்று இருந்த ஒரு கலப்பு எண் எப்படி முறைமையில்லா பின்னமாக மாறியிருக்கு பாருங்கள். இது ஒரு முறைமையில்லா பின்னமாக மாற்றுறதுக்கான ஒரு முறை, வேறு முறைகள் இருக்குது, அதையும் நாங்கள் பார்ப்போம். பாருங்கள் முறை ரெண்டு மாத்திரம் சொல்லி பார்ப்போம். பழையல் பாருங்கள் ஒன்றுடன் டெண்டில் ஒன்றை நான் எடுத்துள்ளேன். இதில் நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இந்த டெண்டையும் ஒன்றையும் நான் பெருக்கிறேன், ரைட். அப்போ ஈரோண்டு என்ன வரப்போகுது, டெண்டு ஈரோண்டு ரெண்டு, அதாவது பகுதி எண்ணெய் முன்னுக்கு இருக்கிற அந்த முழு எண்ணா எண்ணையும் பெருக்கிறேன். பகுதி எண்ணையும் முழு எண்ணையும் பெருக்கியாச்சு. அப்போ ஈரோண்டு ரெண்டு. அந்த டெண்டை கொண்டு போயிட்டு என்ன செய்கிறேன், மேலே உள்ள தொகுதி எண்ணோட கூட்டுறேன். மேலே உள்ள தொகுதி எண்ணோட கூட்டுறோம், ரைட். பகுதி எண்ணெய் பெருக்கி எடுத்து மேலே கொண்டு போய் தொகுதி எண்ணோட கூட்டுறோம். அப்போ ஈரோண்டு டெண்டு, டெண்டையும் முண்டையும் கூட்டி விடுறோம். அப்போ மூன்று. அப்போ அதுதான் நாங்கள் தொகுதி எண்ணா நீங்கள் போட வேண்டும். அப்போ பகுதி எண்ணெய் பெருக்கி கொண்டு போய் மேலே உள்ள தொகுதி எண்ணோட கூட்டி அதை அந்த முறைமை இல்லா பின்னத்துக்குரிய தொகுதி எண்ணாக போடுறோம். இங்கே அவதானிக்க வேணும், பகுதி எண்ணில் மாற்றம் இல்லை, பகுதி எண்ணில் மாற்றம் இல்லை, ரெண்டு அப்படியே ரெண்டாக இருக்கிறது. இது ஒரு முறை ரெண்டாக நீங்கள் கேட்கிறீர்கள். அடுத்த விடயம் நாங்கள் கேட்க உள்ளது பாருங்கள் பிள்ளைகளே, முறைமை இல்லா பின்னங்களை கலப்பு எண்களாக மாற்றல். நாங்கள் முதல் படித்தது கலப்பு எண்களை முறைமை இல்லா பின்னங்களாக மாற்றுறது. இப்போது முறைமை இல்லா பின்னங்களை கலப்பு எண்களாக மாற்றப் போகிறோம். அதுக்கு உதாரணங்கள் பார்ப்போம். பாருங்கள் முறை ஒன்று நாங்கள் பார்ப்போம். பதிமூன்றின் கீழ் ஐந்து என்ற ஒரு முறைமை இல்லா பின்னம் காட்டப்பட்டுள்ளது. இந்த முறைமை இல்லா பின்னத்தை நான் கலப்பு எண்ணாக மாற்றுவதற்கு என்ன செய்கிறேன்னு சொன்னால், இந்த பதிமூன்றுக்குள்ள அஞ்சு தான் எங்களுக்கு பிரிவுகள், அதாவது ஒரு முழுமையாக நான் அஞ்சாக பிரிக்கக்கூடிய அஞ்சு அஞ்சாக தான் பிரிக்கிறேன். ஆகவே பதிமூன்றில் எத்தனை அஞ்சு அஞ்சு பகுதிகள் எடுக்கலாம்னு சொல்லி பார்க்குறேன். அப்போ ஐந்தாக பிரித்து ஒரு ஐந்து பகுதி எடுத்துட்டேன். அப்போ பதிமூன்றில் அஞ்சு எடுத்தாச்சு, ஒரு அஞ்சு எடுத்தாச்சு. இன்னும் எங்களுக்கு எத்தனை இருக்குது, எட்டு இருக்குது. அந்த எட்டுக்குள்ளே இன்னும் ஒரு அஞ்சு எடுக்கலாம், சாத்தியம் இருக்குது. அதையும் நான் ஒரு முழுமையாக கொள்கிறேன், அஞ்சின் மேல் அஞ்சு, அந்த அஞ்சு போட்டு. அப்போ மொத்தமாக எங்களுக்கு பத்து வந்துட்டு, பதிமூன்று இருந்தது பத்து வந்துட்டு, இன்னும் எங்களுக்கு மூன்றே மூன்று மிச்சமாக இருக்குது, அது பின்ன பகுதியாக வரும். அப்போ ஐந்தில் மேல் மூன்று. அப்போ இது ஒரு முழுமை, ஐந்தில் மேல் ஐந்து, அடுத்த முழுமை ஐந்தில் மேல் ஐந்து. ஆகவே அஞ்சு மஞ்சள் பத்து, பதிமூன்று இருந்தது பத்து வந்துட்டுது, மிச்சமாக மூன்றை போட்டிருக்கோம், ஐந்தில் மேல் மூன்று. இப்பொழுது எங்களுக்கு இந்த ஐந்தில் மேல் ஐந்து என்றது முழுமை உண்டு, ஆகவே அதை ஒன்றண்டு போடுறோம். அடுத்த ஐந்தில் மேல் ஐந்து, அதுவும் ஒரு முழுமை, ஐந்தாக பிரித்து ஐந்து பங்குகளையும் நாங்கள் எடுக்கிறோம், ஆகவே அது முழுமை, அப்போ உண்டு. அடுத்த பின்ன பகுதி ஐந்தில் மேல் மூன்று. இப்போ ஒன்று ஒன்று ரெண்டு, இப்போ பின்ன பகுதியை எழுதுறோம். அப்போ ரெண்டு வந்துச்சு முழுமை பகுதி, ஐந்தில் மேல் மூன்று பின்னம். இப்போ இதை நாங்கள் கலப்பு என்ன எழுத தெரியும் எங்களுக்கு, எழுதினால் ரெண்டுடன் ஐந்தில் மூன்று. அப்போ ஒரு முறைமை இல்லா பின்னம் எப்படி கலப்பு என்ன மாறுது பாருங்கள். எவ்வாறு அந்த மேலே உள்ள தொகுதி எண் பகுதி எண்ணுக்கு ஏற்றால் போல எவ்வாறு முழுமைகளை உருவாக்கி உருவாக்கி செல்கிறதுன்றதை பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ முறை ரெண்டை பார்ப்போம். முறை ரெண்டு என்ன விடயம் சொன்னால் பாருங்கள், அதே உதாரணத்தை தான் நான் முறை ரெண்டில் உங்களை விளங்கப்படுத்த போகிறேன். பதிமூன்றுங்கள் ஐந்து, இதை நாங்கள் என்ன செய்யலாம்னா வகுக்கலாம் பிள்ளைகள். இப்போ பாருங்கள் பதிமூன்றை நான் ஐந்தால் வகுக்கிறேன். அப்போ பதிமூன்று ஐந்தால் வகுக்கும்போது எங்களுக்கு ரெண்டு முறை, அப்போ இரஞ்சு பத்து, அப்போ கழிப்பமாக இருந்தால் எங்களுக்கு மிகுதி மூன்று. இப்போ இதில் ரெண்டு முறைன்றது ரெண்டு ஈவு, ஈவு வந்து ரெண்டு மீதி மூன்று, ஈவு ரெண்டு மீதி மூன்று. இதை எவ்வாறு கலப்பு எண்ணுக்குள்ளே எழுதுறதுன்னு பாருங்கள். அந்த ஈவு தான் எங்களுக்குரிய என்னவா இருக்க போகுது, அந்த முழு எண் பகுதி. ஈவு தான் எங்களுக்குரிய முழு எண் பகுதி. இப்போ பாருங்கள் ஐந்தாக பிரிச்சிருக்கிறோம், ஐந்தாக தான் நாங்கள் பிரித்தோம். அப்படி பிரிக்கும்போது எங்களுக்கு மிகுதியாக இருக்கிறது மூன்று. அப்போ ரெண்டு முழுமையும், ரெண்டு முழுமையும் ஐந்தாக பிரித்து மூன்றும் இன்னும் இருக்குது, ரைட். ரெண்டு முழுமை இருக்குது, அதோட ஐந்தாக பிரித்து மூன்று பங்கு இன்னும் இருக்குன்றதுன்னு அர்த்தம். இப்படி பிரித்து நாங்கள் ஒரு முறைமை இல்லா பின்னத்தை கலப்பு எண்ணாக மாற்றலாம். இந்த முறை நாங்கள் பொதுவாக பயன்படுத்தப்படுற முறையாக இருக்கும். இனி அங்கால உங்களுக்கு பயிற்சிகள் செய்யும்போது இனி வெறும் அடுத்தடுத்த படிமுறைகளில் நீங்கள் இந்த முறை ரெண்டைத்தான் கூடுதலான அளவில் பின்பற்றுவீங்கள். சில வேளை உங்களுக்கு கணக்கு வரும்போது இதுக்குள்ளேயும் வரலாம். உங்களுக்கு இந்த தரங்களாம் தரம் ஒன்பதுக்குள்ளே உங்களுக்கு வினாக்கள் கேட்கும்போது முறை ஒன்றை பின்பற்றி உங்களுக்கு வினாக்கள் கேட்கலாம். வேறு வேறு பகுதிகளில் நீங்கள் கணக்கள் செய்யும்போது இந்த முறை ரெண்டை பின்பற்றுவது உங்களுக்கு இலகுவான முறையாக அமையும். பிள்ளைகளே தொடர்ந்து பாருங்கள். நாங்கள் சில இப்போ என்ன படிச்சிருந்தோம், நாங்களுக்கு கலப்பு எண்ணெய் நாங்கள் முறைமை இல்லா பின்னமாக மாற்றி படிச்சிருந்தோம். அதில் சில வினாக்கள் நாங்கள் பார்ப்போம். பாருங்கள் இதில் பின்வரும் கலப்பு எண்களுக்குரிய முறைமை இல்லா பின்னங்களை தெரிய, இதில் நான் கலப்பு எண்கள் சில காட்டியுள்ளேன்.
நடுவில் இந்த கலப்பு எண்களுக்குரிய முறைமையில்லா பின்னங்களை நாங்கள் ஒரு பெட்டிக்குள்ளே போட்டு காட்டியுள்ளேன். இதில் எது எது எந்தெந்த கலப்பு எண்களுக்குரிய முறைமையில்லா பின்னங்களாக இருக்கும்னு சொல்லி நாங்கள் தெரிவு செய்து பார்ப்போம். இப்போ முதலாவதுக்கு போவோம். ஒன்றுடன் நாளில் ஒன்று. அப்போ இதை நாங்கள் எவ்வாறு நாங்கள் கலப்பு எண்ணை முறைமையில்லா பின்னாமல் மாற்றலாமனு எனக்கு தெரியும். ஒன்றுக்கு நான் உதாரணம் செய்து காட்டுறேன்னு பாருங்கள். நாங்கள் ஏற்கனவே படித்த முறையில் பார்ப்போம். நாளையும் உண்டையும் பெருக்குவோம். அப்போ நாலு உண்டு நாலு. இந்த நாளை கொண்டு போய் என்ன செய்வோம், மேலே உள்ள தொகுதி எண்ணுடன் கூட்டுவோம். அப்போ நாலு மூணு கூட்டுப்பட்டால் எங்களுக்கு ஐந்து. அப்போ ஐந்தின் கீழ் நாலு. இது வந்து ஒன்றுடன் நாளில் ஒன்றிற்குரிய முறைமையில்லா பின்னம் ஐந்தின் கீழ் நாலு. இந்த முறையை பயன்படுத்தி மற்ற கலப்பு எண்களுக்குரிய முறைமையில்லா பின்னங்களை நாங்கள் என்ன செய்யலாம், இலகுவாக காணலாம். அப்போ ஐந்தின் கீழ் நாலு பாருங்கள். நான் அதைத்தான் நான் என்ன செய்ய போகிறேன், இதிலேருந்து தெரிவு செய்து அங்கே போடுறேன். அப்போ ஒன்றுடன் நாளில் ஒன்றுக்குரிய கலப்பு எண், அந்த கலப்பு எண்ணுக்குரிய முறைமையில்லா பின்னம் நாளில் மேல் ஐந்து. அடுத்த பிள்ளையில் பாருங்கள், ஒன்றுடன் ஐந்தில் ஒன்று இருக்கிறது. இதுக்குரிய முறைமையில்லா பின்னத்தை நாங்கள் எப்படி காணலாம், என்ன செய்ய போகிறோம், ஐந்தை ஒன்றால் பெருக்குவோம். பெருக்கி வார விடைய மேலே உள்ள தொகுதி எண் ஒன்றுடன் கூட்டினால் அதுதான் எங்களுக்குரிய முறைமையில்லா பின்னத்துக்குரிய தொகுதி எண்ணாக இருக்கும். அப்போ ஐயொண்டு ஐந்து, அஞ்சு மூண்டும் ஆறு. அப்போ தொகுதி எண் ஆறு, ஆறின் கீழ் ஐந்து. அப்போ ஆறின் கீழ் ஐந்து எங்களுக்கு இருக்கிறது பாருங்கள். இந்த எங்களுக்கு இதுக்கு பொருத்தமான முறைமையில்லா பின்னம் எங்களுக்கு தரப்பட்டுள்ளது ஆறின் கீழ் ஐந்து. அப்போ அதை நான் தெரிவு செய்து அதுக்கு எழுதி கொள்ளுகிறேன். அடுத்தது பாருங்கள், ஒன்றுடன் நாளில் ரெண்டு. அப்போ நாங்கள் முறைமையை பின்பற்றுவோம். பகுதி எண்ணை முழு எண்ணால் பெருக்குவோம். நாலு உண்டு நாலு, அதை வந்தவிட நாலு, மேலே தொகுதி எண் ரெண்டு, ஆகவே நாலையும் ரெண்டையும் கூட்டினா ஆறு. அப்போ நாலில் மேல் ஆறு, நாலில் மேல் ஆறு இருக்கான்னு பார்த்தா இருக்குது. அப்போ நாலின் மேல் ஆறு தான் எங்களுக்கு அடுத்த ஒன்றுடன் நாலில் ரெண்டுக்குரிய முறைமையில்லா பின்னம். அப்போ அதை தெரிவு செய்து அதில் எழுதிடுவோம். தொடர்ந்து இங்கே பார்த்தீங்கன்னா பிள்ளை அடுத்த வினாவை, ஒன்றுடன் ஐந்தில் ரெண்டு. அப்போ அதை எவ்வாறு நாங்கள் பெருக்குவோம், பகுதி எண்ணை முழு எண்ணால் பெருக்க வேண்டும். அப்போ ஐயொன்று ஐந்து, அஞ்சின் ரெண்டும் ஏழு. அப்போ ஏழின் கீழ் ஐந்து. அப்போ அதை தெரிவு செய்து அங்கே போட்டுருவோம். அடுத்தது பாருங்கள், ஐ ஒன்றுடன் ஐந்தில் மூன்று. இது எவ்வாறு செய்வோம், பகுதி எண் ஐந்து, முழு எண் ஒன்று. அப்போ ஐயொன்று ஐந்து, அஞ்சு மூன்றும் எட்டு. அப்போ எட்டின் கீழ் ஐந்து. அப்போ அது இருக்கான்னு பார்த்தா இருக்குது, எட்டின் கீழ் ஐந்து. அடுத்தது இருக்கிறத பார்ப்போம், சரியா ஒன்று பார்ப்போம். இருக்கிறது ரெண்டுடன் நாலில் ஒன்று. அதை நாங்கள் செய்வோமாக இருந்தால் பகுதி எண்ணை முழு எண்ணால் பெருக்குவோமாக இருந்தால் நாலு ரெண்டு எட்டு, எட்டு மூன்றும் ஒன்பது. அப்போ நாலில் மேல் ஒன்பது. அது இங்கே இருக்கிறது, அதுதான் எங்களுக்குரிய ரெண்டுடன் நாலில் ஒன்றுக்குரிய முறைமையில்லா பின்னமாக இருக்கும். இப்பொழுது நாங்கள் பார்த்த இரண்டு பிள்ளைகள் கலப்பு எண்களை நாங்கள் முறைமையில்லா பின்னங்களாக மாற்றியிருந்தோம். தொடர்ந்து மாணவர்களே, இப்பொழுது அதே கலப்பு எண்களை நாங்கள் முறைமையில்லா பின்னாக மாற்ற போகிறோம். நான் அதுக்குரிய சில பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் உங்களுக்கு காட்டப்பட்டுள்ள வெற்றிடங்களை நிரப்ப சொல்லியிருக்கு. பாருங்கள், ரெண்டுடன் ஐந்தில் ஒன்று, ரெண்டு நான் உண்டு. அப்போ அடுத்த இன்னொரு ஒன்றை நான் இதில் போட வேண்டி வரும், ஐந்தில் ஒன்று. ஒன்று என்பது ஐந்தில் மேல் ஐந்து. பாருங்கள் எவ்வாறு நான் போடுறோம்னு சொல்லி அடுத்த ஒன்றும் வந்து இரண்டு போடலாம், ஐந்தில் மேல் ஐந்து. ஒன்று என்பது முழுமை, அவை ஐந்தில் மேல் ஐந்து. இப்போ எல்லாத்தையும் கூட்டி விட்டு அஞ்சு மஞ்சள் பத்து, பத்து மூணு பதினொன்று, பகுதியின் எல்லாம் ஐந்து. அது கீழே அவ்வாறே போட்டு காட்டப்பட்டுள்ளது. பாருங்கள் இன்னொரு உதாரணம் பார்த்துருவோம், மூன்றுடன் ஏழில் மூன்று. ரைட், இதை நாங்கள் பாருங்கள் எடுக்கும்போது மூண்டை வந்து நாங்கள் எப்படி போடுறோம், ஒன்று சக ஒன்று சக ரெண்டு வந்துட்டு தான் அப்போ இன்னொரு ஒன்று அதில் போடணும். அப்போ அதில் போட்டுருவோம், மிகுதியாக இருக்கிற பின்னம் ஏழில் மேல் மூன்று. அதில் அங்கே காட்டப்பட்டுள்ளது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று என்பது ஏழில் மேல் ஏழு, ஒரு முழுமை. அடுத்ததும் ஏழில் மேல் ஏழு, இன்னொரு முழுமை. அடுத்த ஒரு முழுமை இருக்குது, அதுவும் ஏழில் மேல் ஏழு, ஒரு முழுமையாக போட்டாச்சு. மிச்சம் ஏழில் மேல் மூன்று பின்னமாக இருக்கிறது. இப்போ பாருங்கள் கூட்டி விட்டால் ஏழு ஏழு ஏழு, இருபத்தி மூன்று வந்துடும். இருபத்தொன்று மூன்றும் இருபத்தி நான்கு. அப்போ ஏழில் மேல் இருபத்தி நான்கு. அடுத்த பிள்ளை பாருங்க, பின்வரும் முறைமையில்லா பின்னங்களை கலப்பு எண்களாக மாற்றுக. பாருங்கள், முறைமையில்லா பின்னங்கள் தரப்பட்டிருக்கு, மூன்றில் மேல் ஏழு. இதை கலப்பு எண்ணாக மாற்ற போகிறோம் பாருங்கள். பாருங்கள் அதுக்கு நாங்கள் வகுத்தல் முறையை நாங்கள் இப்பொழுது பின்பற்றுகிறோம். அப்போ ஏழாம் மூன்றால் பிரிக்கிறோம். பிரித்தவங்களுக்கு ரெண்டு ஈவு, ஒன்று மீதி. ஆகவே ரெண்டுடன் மூன்றில் ஒன்றண்டு வரப்போகுது பிள்ளைகள். பாருங்கள் ரெண்டுடன் மூன்றில் ஒன்று. அடுத்த இன்னொரு வினா பாருங்கள், நாலில் மேல் பதினொன்று என்ற ஒரு முறைமையில்லா பின்னம் காட்டப்பட்டுள்ளது. இதுக்குரிய வகுத்தலை பார்த்தீங்கன்னா பிள்ளை பாருங்கள், வாங்க வகுக்கிறோம். நாலை நாலால் பதினொன்றை வகுத்தால் ரெண்டு ஈவும் மூன்று மீதியும். அப்போ அது வந்து நாங்கள் எங்களுக்கு ரெண்டுடன் நாலில் மூன்று என்று கிடைக்கிறது. அடுத்தது
ஐந்தில் மேல் 22, ஐந்தில் மேல் 22 கிடைக்குது எங்களுக்கு. அதை நாங்கள் வகுப்பமாக இருந்தால் அப்படியே பாருங்கள், எங்களுக்கு 4 ஈவும் 10 மீதியும், ஆகவே 4 உடன் 5 10, 4 உடன் 5 10 என எங்களுக்கு கிடைக்கிறது. அடுத்த பிள்ளையில் பாருங்கள், 17 ÷ 6, அது ஒரு முறைமை இல்லை பின்னம், அது இந்த வகுத்தல் முறையில் பாருங்கள், 10 முறை அடங்கும் 17 ÷ 6 2 12, அப்போ கழித்தமாக இருந்தால் 5 மீதியாக கிடைக்கிறது. ஆகவே 10 உடன் 6 ÷ 5, 10 உடன் 6 ÷ 5 என்று எங்களுக்கு இந்த முறைமை இல்லா பின்னம் கலப்பு எண்ணாக மாறியிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அடுத்த பாருங்கள், வெற்றிடங்களை நிரப்புகள்னு சொல்லி ஒரு வினா உங்களுக்கு கேட்கப்படுது. தரப்பட்டுள்ளது வந்து ஒரு முறைமை இல்லா பின்னம் 10 ÷ 3. இதை நாங்கள் எவ்வாறு வெற்றிடத்தை நிரப்பலாம் பிள்ளைகள் பாருங்கள், அந்த 3 என்றதிலிருந்து நான் என்ன செய்யலாம், ஒரு 2 எடுக்கலாம். அப்போ அந்த 2 நான் போட்டுள்ளேன் கீழே. 10 ÷ 10 என்றது 1, அப்போ 1 ÷ 1, அப்போ 1 உடன் 10 ÷ 1, 1 உடன் 10 ÷ 1 முறைமை, அந்த முறைமை இல்லா பின்னம் 10 ÷ 3 என்ற முறைமை இல்லா பின்னம் கலப்பு என்ன மாறியிருக்கிறது. இப்போ இன்னும் ஒரு வினா, 8 ÷ 15, இதில் வந்து பாருங்கள் 8 தான் பகுதி எண், அப்போ 8 ÷ 8 என்று நான் ஒரு முழுமையை உருவாக்குகிறேன். 8 ÷ 8, அப்போ மிச்சமாக இருக்குது 8 ÷ 7, ஏன்னா 15 இருந்தது, அப்போ 8 ÷ 15 ஓகே சரியாக இருக்கிறது. இதில் பிள்ளைகளே 1 ÷ 8 ÷ 7 என கிடைக்கிறது. இதை நாங்கள் சேர்த்தெழுதுவோமாக இருந்தால் 1 உடன் 8 ÷ 7 என முறைமையில்லா பின்னம் எழுதப்படலாம். மாணவர்களே, இப்பொழுது நாங்கள் சமவெளி பின்னம் பற்றி கேட்க உள்ளோம் பாருங்கள். சமவெளி பின்னத்தில் இப்போ அரைக்குரிய சமவெளி பின்னம் எவ்வாறு நாங்கள் பெறலாம்னு பாருங்கள். நான் பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் ஒரே எண்ணால் இங்கே பெருக்கி இருக்கிறதை நீங்கள் அவதானிக்கலாம். 10 ÷ 10 பகுதி எண் இருந்தது, அதை 3 பெருக்கியிருக்கேன், தொகுதி எண்ணையும் 3 பெருக்கி உள்ளேன். ஆகவே பாருங்கள், எனக்கு கிடைக்குது 3 ÷ 6 ÷ 3 ÷ 3, அப்போ 2 அரைக்குரிய சமவெளி பின்னம் 6 ÷ 3 என்று ஒரு சமவெளி பின்னம் கிடைக்கிறது. மேலும் 3 ÷ 2 சமவெளி பின்னம் பெறப்பட்டுள்ளது, அதை நான் பாருங்கள், 3 ÷ 2 சமவெளி பின்னத்தை பெறுவதற்காக பகுதி எண்ணை நான் 10 ஆலும் தொகுதி எண்ணையும் நான் 10 ஆல் பெருக்கியிருக்கிறேன். அப்படி பெருக்குவதன் மூலம் எங்களுக்கு 6 ÷ 4 என சமவெளி பின்னம் கிடைக்கிறது. மேலும் 5 ÷ 3 என்ற பின்னத்துக்குரிய சமவெளி பின்னத்தை பெறுவதற்கு நான் பகுதி எண்ணை 4 ஆலும் தொகுதி எண்ணை 4 ஆலும் பெருக்கியுள்ளேன். அவ்வாறு பெருக்குவதனால் எங்களுக்கு 20 ÷ 12 என்ற ஒரு சமவெளி பின்னம் எங்களுக்கு கிடைக்கிறது. இதில் நாங்கள் என்னத்தை அவதானிக்கிறோம்னு சொன்னால் பிள்ளைகள் பாருங்கள், சமவெளி பின்னம் ஒன்றை பெற வேண்டுமாக இருந்தால் எங்களுக்கு பகுதி எண்ணையும், அந்த பின்னத்துக்குரிய பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் ஒரே எண்ணால் பெருக்கலாம். ஆனால் பூஜ்ஜியத்தால் பெருக்கலாது, பூஜ்ஜியம் தவிர்ந்த வேறொரு எண்ணால், அதாவது ஒரு பகுதி எண்ணையும் குறிப்பிட்ட எண்ணாலாம் பெருக்கணும், அதே எண்ணாலாம் தொகுதி எண்ணையும் பெருக்கணும். அப்போ இந்த உதாரணங்களை நீங்கள் அதை அவதானிக்கலாம். பகுதி எண்ணை 4 ஆல் பெருக்கியிருந்தால் தொகுதி எண்ணையும் நான் 4 ஆலாம் பெருக்கியிருக்கிறேன். அப்படி பெருக்கித்தான் எங்களுக்கு சமவெளி பின்னத்தை பெறக்கூடியதாக இருக்கும். பகுதி எண்ணை 1 எண்ணாலும் தொகுதி எண்ணை வேறொரு எண்ணாலும் பெருக்கி சமவெளி பின்னத்தை பெற முடியாது. ஒரே எண்ணால் மேலேயும் கீழையும் பெருக்கித்தான் சமவெளி பின்னத்தை பெறலாம். தொடர்ந்து வகுப்பதன் மூலமும் எங்களுக்கு சமவெளி பின்னத்தை பெறலாம் இல்லை, பெருக்கித்தான் சமவெளி பின்னத்தை பெறவன் வேண்டி இல்லை. எங்களுக்கு வகுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தால், பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் ஒரே எண்ணால் எங்களுக்கு வகுக்கக்கூடிய சாத்தியம் இருந்தால் நாங்கள் வகுத்தும் எங்களுக்கு அந்த பின்னத்துக்குரிய சமவெளி பின்னத்தை பெறலாம். இல்லை ஒரு உதாரணத்தை பாருங்கள், 12 ÷ 3 என்ற பின்னம் நாங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதனால் 3 ஐயும் 12 ஐயும் பிரிக்கக்கூடிய எண் வந்து 3. அப்போ அதால் நான் 3 ஐ 3 ஆல் பிரிக்கிறேன், 12 ஐ 3 ஆல் பிரிப்பதாக காட்டியுள்ளேன். அப்போ பிரித்தால் எங்களுக்கு 4 ÷ 1 என்று கிடைக்கிறது. அப்போ 12 ÷ 3 ஒரு சமவெளி பின்னம் 4 ÷ 1 என எடுக்கலாம். அதே நேரம் இவ்வாறு பிரித்து கிடைக்கிற சமவெளி பின்னங்களை நாங்கள் ஒரு குறிப்பிட்ட அந்த ஏற்கனவே இருந்த பின்னத்தினுடைய எளிய வடிவம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். இப்போ இந்த 12 ÷ 3 எளிய வடிவம் 4 ÷ 1. மேலும் சில உதாரணங்கள் பாருங்கள், 15 ÷ 5 என்றொரு பின்னம் காட்டப்பட்டுள்ளது. இதை நாங்கள் 5 ஆல் பிரித்துள்ளோம், ஆகவே 5 ÷ 1 அதுக்குரிய சமவெளி பின்னமாக இருக்கிறது. மேலும் 10 ÷ 4 அதை நான் பிரித்துள்ளேன் 10 ஆல், அப்போ 10 ÷ 2 = 5, 4 ÷ 2 = 10, ஆகவே 5 ÷ 2 10 ÷ 4 சமவெளி பின்னம். அப்போ வகுப்பதன் மூலமும் எங்களுக்கு ஒரு பின்னத்தினுடைய சமவெளி பின்னங்களை பெறலாம். தொடர்ந்து பாருங்கள், இடைவெளி நிரப்ப சொல்லி ஒரு வினாக்கள் உங்களுக்கு தரப்படுகிறது. அப்போ நாங்கள் இதில் 6 ÷ 3 பெருக்குவதாக காட்டப்பட்டுள்ளது. அப்போ மேலேயும் நாங்கள் 3 ஆலாம் பெருக்கணும். அப்போ 3 ஆல் பெருக்கினா 15 ÷ 6 ÷ 3 = 18. தொடர்ந்து பாருங்கள், இங்கே 3 பகுதி எண், அது 4 ஆல் பெருக்குவதாக காட்டுள்ளது காட்டப்பட்டிருக்குது. ஆகவே மேலே உள்ள 2 ஐயும் நான் 4 ஆலாம் பெருக்க வேண்டும். அப்படி பெருக்கினால் 8 தொகுதி எண், பகுதி எண் 12, 12 ÷ 8 ஒரு சமவெளி பின்னம். மேலும் இங்கே பாருங்கள், இது வகுத்தலாக காட்டப்பட்டிருக்கிறது. அப்போ நான் வகுத்து விட வந்திருக்கு 9 ÷ 5 சொல்லி, அப்போ 18 எண்ணத்தால் பிரித்தால் 9 வந்திருக்கும் 10 ஆல். அப்போ மேலேயும் கீழே நான் 10 ஆல் பிரிப்பதன் மூலம் அந்த 9 ÷ 5 என்ற சமவெளி பின்னத்தை இங்கே
பெற்றிருப்பேன். சமவெளி பின்னத்துக்குரிய இன்னொரு சில பின்னங்களை பாருங்கள். பின்வரும் பின்னங்களுக்குரிய சமவெளி பின்னங்களை தெரிவு செய்க. மூன்றில் ஒன்றுக்குரிய சமவெளி பின்னங்கள், இந்த ஒவ்வொரு தரப்பட்ட பின்னங்களுக்கு சமவெளி பின்னங்கள் சில இங்கே காட்டப்பட்டுள்ளது பிள்ளைகளை. அந்த பின்னங்களில் இருந்து இந்த கேட்கப்பட்ட பின்னங்களுக்குரிய சமவெளி பின்னங்களை நாங்கள் தெரிவு செய்து எழுத போகிறோம். இப்போ இதில் மூன்றில் ஒன்றுக்குரிய சமவெளி பின்னம் பாருங்கள், பன்னெண்டில் மேல் நாலு. இன்னொரு பின்னம் நாங்கள் எடுக்கலாம் பாருங்கள், பதினஞ்சில் மேல் அஞ்சு. அப்போ நாலால் பெருக்கி எடுத்திருக்கிறோம், ஒருக்கா அஞ்சால் பெருக்கி எடுத்திருக்கிறோம் சமவெளி பின்னம். மேலும் பாருங்கள், அஞ்சில் மூன்றுக்குரிய சமவெளி பின்னம் இருபது மேல் பன்னெண்டு. அடுத்தது பிள்ளைகள் பாருங்கள், பத்தில் மேல் ஆறு, அதாவது நாலால் பெருக்கி ஒருக்கா எடுத்திருக்கு. அடுத்தது வந்து ரெண்டால் பெருக்கி எடுத்திருக்கிறோம். அடுத்தது ஏழில் மேல் டெண்டுக்குரிய சமவெளி பின்னங்களாக பதினாலு மேல் நாலு, அதாவது ரெண்டால் பெருக்கி ஒரு சமவெளி பின்னத்தையும், அடுத்தது அஞ்சால் பெருக்கி ஒரு சமவெளி பின்னத்தையும் நாங்கள் பெற்றுள்ளோம். அடுத்து எட்டில் மேல் ஒன்றுக்குரிய சமவெளி பின்னங்களாக பாருங்கள், இருபத்தி நாலு மேல் மூன்று, அடுத்தது வந்து நாற்பது மேல் அஞ்சு, அது வந்து மூன்றால் பெருக்கி ஒருக்கா சமவெளி பின்னத்தையும், ஐந்தால் பெருக்கி மேலையும் கிளையும் பகுதியினையும் தொகுதியினையும் ஐந்தால் பெருக்கி நாற்பதில் மேல் ஐந்து என்ற ஒரு சமவெளி பின்னத்தையும் நாம் பெற்றுள்ளோம். அடுத்தது ஒன்பதில் மேல் டெண்டுக்குரிய சமவெளி பின்னமாக பதினெட்டில் மேல் நாலு, அதை பகுதியினையும் தொகுதியினையும் நான் டெண்டால் பெருக்கி இருப்பேன். அடுத்து இருபத்தேழு மேல் ஆறு, பகுதியினையும் தொகுதியினையும் நாங்கள் மூன்றால் பெருக்கியுள்ளோம். ஆகவே ஒன்பது டெண்டுக்குரிய சமவெளி பின்னம் இருபத்தேழு மேல் ஆறெண்டும் எடுக்கலாம். அடுத்த பிள்ளை பாருங்க, பின்னங்களை கூட்டல், இதுவும் நாங்கள் ஏற்கனவே படித்த விடயங்கள்தான், அதை கொஞ்சம் மீட்டல் செய்து பார்ப்போம். பாருங்கள், இதில் பகுதியங்கள் சமனாக இருக்கிறபடியால் பிள்ளைகள் பாருங்கள், ஒன்பது மேல் ரெண்டு, ஒன்பது மேல் மூன்று. ஆகவே பகுதியங்கள் சமனாக இருக்கக்கூடிய நேரடியாக தொகுதியங்களை எங்களால் கூட்ட முடியும். அப்போ ஒன்பதின் மேல் ஐந்துன்னு எங்களுக்கு கூட்டல் கிடைக்கிறது. தொடர்ந்து இதில் பாருங்கள் பிள்ளைகள், பன்னெண்டு மேல் ஏழு, சக நாலின் மேல் ஒன்று. இதில் பகுதியங்கள் சமன் இல்லை, ஆகவே எங்களுக்கு என்ன செய்ய வேண்டிய தேவை ஏற்படுது? இப்போ பகுதியங்களை சமப்படுத்த வேணும். இங்கேயும் பன்னெண்டாக இருக்கும், நாலு வந்து பன்னெண்டாக இருக்குமா இருந்தால் எங்களுக்கு தொகுதி எண்ணை நேரடியாக கூட்டலாம். அப்போ பன்னெண்டாக மாற்றுவதற்கு நாங்கள் ஏற்கனவே படித்த சமவெளி பின்னங்கள் என்ற விஷயத்தை நாங்கள் இங்கே பாவிப்போம். அப்போ நாலு பகுதியன் பன்னெண்டாக வரக்கூடிய மாதிரி என்ன என்ன உத்தியை கையாண்டு மாற்றலாம்? நாலை மூன்றால் பெருக்குவோமா இருந்தால் எங்களுக்கு பன்னெண்டு கிடைக்கும். அப்போ நான் பாருங்கள், நாலை மூன்றால் பெருக்கிறேன். அப்போ பகுதி என்ன மூன்றால் பெருக்கினா தொகுதி என்ன என்ன செய்யணும்? மூன்றால் பெருக்க வேணும் வேண்டாம் சமவெளி பின்னத்தின் அடிப்படையில். அப்போ நான் மூன்று பன்னெண்டு எங்களுக்கு பகுதியன் கிடைக்கிறது. மேலே தொகுதியன் ஒரு மூன்று மூன்று. இப்போ கூட்டுவோமா இருந்தால் எங்களுக்கு பன்னெண்டின் மேல் பத்து என விடை கிடைக்கிறது. அடுத்த பிள்ளைய பாருங்கள், ஒன்றுடன் ஐந்தில் ஒன்று, சக மூன்றில் ரெண்டை கூட்ட குணம். இதில் வந்து ஒன்றுடன் ஐந்தில் ஒன்று கலப்பு என்ன இருக்கிறபடியால் அதை முதல்ல முறைமை இல்லா பின்னமாக நான் மாற்றுகிறேன். அது ஏற்கனவே நாங்கள் கற்றுள்ளோம். ஐயோண்டு அஞ்சு, அஞ்சு மூன்றும் ஆறு, அப்போ ஐந்தில் மேல் ஆறு, அது முறைமை இல்லா பின்னமாக மாற்றியாச்சு. இப்போ தொடர்ந்து பகுதியங்கள் சமனாக இல்லாத காரணத்தினால் ஐந்து இருக்குது, மூன்று இருக்குது. இது ரெண்டையும் ஒரே பகுதியெண்ணாக மாற்றுவதாக இருந்தால் பாருங்கள், நாங்களுக்கு பதினைந்துக்கு மாற்ற முடியும். வயிற்பிள்ளை என்னென்னு மாத்திரம், நாங்கள் ஐந்தை மூன்றால் பெருக்கி பதினஞ்சாக மாற்றியுள்ளேன். ஆகவே தொகுதி எண்ணையும் நான் மூன்றால் பெருக்கி ஆறு மூன்று பதினெட்டு போட்டுள்ளேன். இங்கே மூன்றில் ரெண்டில் நான் அதைத்தான் செய்கிறேன். மூன்றையும் அஞ்சால் பெருக்கி இருக்கிறேன், ரெண்டையும் அஞ்சால் பெருக்கி நான் மாற்றுகிறேன். பாருங்கள், பதினைந்தில் மேல் பத்து. ஆகவே இப்போது கூட்டும்போது எங்களுக்கு பதினைந்தில் மேல் இருபத்தி எட்டு. இது ஒரு முறைமை இல்லா பின்னம். ஆகவே கலப்பு எண்ணாக மாற்றி போட்டால் எங்களுக்கு, அதாவது இருபத்தி எட்டை பதினஞ்சால் பிரிப்பீங்களாக இருந்தால் பிரித்தால் ஒன்று முறையும் எங்களுக்கு பதிமூன்று மீதியும் கிடைக்கும். ஆகவே ஒன்றுடன் பதினைஞ்சில் மேல் பதிமூன்று என்று கலப்பு எண்ணாக எங்களுக்கு விடை கிடைக்கிறது. அடுத்த பாருங்கள், பின்னங்களை கழித்தல். இதில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு தொகுதியங்கள் சமனாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் நேரடியாக இப்பொழுது கழித்தலை மேற்கொள்ளலாம். அப்போ அஞ்சிலேருந்து ரெண்டு கழிவட்டு போனால் ஏழில் மேல் மூன்று. உதாரணம் ரெண்டு அவதானிகள் பிள்ளைகள், பத்தில் மேல் ஏழு, சாய அஞ்சில் மேல் ரெண்டு. இங்கே வந்து என்ன பிரச்சனைன்னு சொன்னால் எங்களுக்கு பகுதியங்கள் சமனாக இல்லை. ஆகவே நாங்கள் சமப்படுத்த போகிறோம். அப்போ அஞ்சை ரெண்டால் அப்போ பெருக்குவதன் மூலம் எங்களுக்கு பகுதியன் பத்தாக மாற்றலாம். ஆகவே தொகுதி எண்ணை நான் ரெண்டால் பெருக்கி சமப்படுத்துகிறேன். அப்போ இதில் எங்களுக்கு கிடைக்குது இப்போ பாருங்கள், பத்தில் மேல் ஏழு, சாய பத்தில் மேல் நாலு. இப்பொழுது எங்களுக்கு கழிக்க முடியும் பிள்ளைகள், அப்போ பத்தில் மேல் மூன்று என கிடைக்கும். ஏன்னா தொகுதியங்கள் பகுதியங்கள் வந்து சமனாக வந்துட்டுது. ஆகவே நேரடியாக கழித்தலை மேற்கொள்ளலாம். அப்போ ஏழுலேருந்து நாளை கழிச்சு விட்டால் மூன்று. தொடர்ந்து பிள்ளைகள் பாருங்கள், இப்போ ஒன்றுடன் மூன்றில் ஒன்று, சாய ஒன்பதில் மேல் நாலு. இப்போ இது ஒரு கலப்புகள். ஆக நாங்கள் அதை முறம் இல்லை அப்படின்னு மாத்திரம் முதல்ல. அப்போ மூ ஒன்று மூன்று, மூன்று மூன்று நாலு. அப்போ நாலுங்கில் மூன்று, சாய ஒன்பது மேல் நாலு. இப்போ பகுதியங்கள் சமன் இல்லாத காரணத்தினால் நான் இந்த மூண்டை மூன்றால் பெருக்கி பிள்ளைகள் பாருங்கள், மூண்டை மூன்றால் பெருக்கி அதை பகுதியன்னு ஒன்பதாக மாற்றப் போகிறேன்.
அப்போ கீழே பகுதி எண்ணெய் மூன்றால் பெருக்கின காரணத்தினால் மேலேயும் நாங்கள் தொகுதி எண்ணெயை நாங்கள் என்ன செய்யணும், மூன்றால் பெருக்க வேண்டும். ஆகவே நாலு தர மூன்றுன்னு போட்டுள்ளேன். இப்பொழுது ஒன்பது மேல் பன்னெண்டு, நான் மூன்று பன்னெண்டு, மும்மூண்டு ஒன்பது. இப்போ ஒன்பது மேல் நாலு எங்களுக்கு கழிக்கலாம். இப்போ பகுதி எங்கள் சமனாக வந்துட்டுது. ஆகவே கழிப்பமாக இருந்தால் எங்களுக்கு ஒன்பது மேல் எட்டு. தொடர்ந்து பாருங்கள், சுருக்குக. இப்போ இதில் மூன்றில் மேல் உண்டு, டெண்டில் மேல் உண்டு, சாய ஐந்தில் மேல் உண்டு. இதில் நீங்கள் அவதானிக்கலாம், பகுதியங்கள் சமநிலை. சமப்படுத்துவதற்காக என்ன செய்துள்ளேன் பாருங்கள், நாங்கள் மூன்று டெண்டு ஐந்து இந்த மூன்று இலக்கங்களுக்கும் பொதுவாக வரக்கூடிய ஒரு சம ஒலி பின்ன என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களுக்கு முப்பதை பகுதி எண்ணாக கொண்ட ஒரு சம ஒலி பின்னமாக இருக்கலாம். ஆகவே நான் மூன்றை பத்தால் பெருக்கி இருக்கிறேன், டெண்டை பதினஞ்சால் பெருக்கி முப்பதை உருவாக்குறேன், ஐந்தையும் ஆறால் பெருக்கி முப்பதை உருவாக்குறேன். அப்போ அதுக்கேற்றா போல் பின்னங்களில் தொகுதி எண்களும் பெருக்கப்பட்டது அவதானியங்கள். இப்போ மூன்றை பத்தால் பெருக்கின காரணத்தினால் மூன்றில் ஒன்றில் இருக்கிற தொகுதி எண் ஒன்று, அதையும் பத்தால் நான் பெருக்கியுள்ளேன். அடுத்தது டெண்டில் ஒன்று, அதை நான் பதினைந்தால் பெருக்கியுள்ளேன். ஆகவே டெண்டில் ஒன்றில் இருக்கிற தொகுதி எண் ஒன்றை நான் பதினைந்தால் பெருக்கியுள்ளேன். அடுத்தது ஐந்தில் ஒன்று, ஐந்தில் ஒன்றில் நான் பகுதி எண்ணை முப்பதாக மாற்றணும் என்றதற்காக ஐந்து ஆறால் பெருக்கியிருக்கிறேன். ஆகவே தொகுதி எண் ஒன்றாக இருக்குது. அப்போ ஒன்றையும் நான் ஆறால் பெருக்கியிருக்கிறேன். இப்போ என்ன நடக்கும் பிள்ளைகள் பாருங்கள், எங்களுக்கு முப்பதை பகுதி எண்ணாக கொண்ட எல்லா பின்னங்களும் மாற்று சம ஒலி பின்னங்களாக மாறி இருக்கும். அப்போ முப்பது மேல் பத்து, முப்பது மேல் பதினைந்து, இது ஆறஞ்சு முப்பது, ஓர் ஆறு ஆறு, முப்பதின் மேல் ஆறு. இப்போ எங்களுக்கு கூட்டல் கழித்தல எங்களுக்கு செய்யக்கூடியதாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து கூட்டலும் இருக்குது கழித்தலும் இருக்குது. இப்போ பாருங்கள், பத்தையும் பதினஞ்சையும் கூட்டினா இருபத்தைந்து, இப்போ முப்பது மேல் ஆறு, கழிப்பமாக இருந்தால் முப்பது மேல் பத்தொன்பது என்று எங்களுக்கு இறுதியாக விடை கிடைக்கிறது. மாணவர்களே, அடுத்ததாக நாங்கள் பின்னங்களை பெருக்குதலை கேட்போம். இதில் பாருங்கள், மூன்றில் மேல் ரெண்டு தர நாலில் மேல் ஒன்று. இங்கே பின்னங்களை பெருக்கும்போது நாங்கள் நேரடியாக பகுதி எண்ணெய் பகுதி எண்ணுடனும் தொகுதி எண்ணெய் தொகுதி எண்ணுடனும் எங்களுக்கு பெருக்கல் செய்யலாம். அப்படி பெருசு செய்தால் பாருங்கள், மூணாங்கு பன்னெண்டு, இரண்டு ரெண்டு, பன்னெண்டு மேல் ரெண்டு என்ற பின்னம் கிடைக்கிறது. இதில் நாங்கள் சில சுருக்கல் செய்யலாம் பிள்ளைகள் பாருங்கள். இப்போ பன்னெண்டையும் ரெண்டையும் பிரிக்கக்கூடிய எண் வந்து ரெண்டு. ஆகவே பன்னெண்டு ரெண்டாக பிரித்து ஆறு, ரெண்டை ரெண்டாக பிரித்தா ஒன்று. ஆகவே ஆறின் மேல் ஒன்று. உதாரணம் டெண்டை அவதானங்கள். அடுத்த உதாரணத்தை, ஒன்றுடன் எட்டில் உண்டு, தர மூன்றில் உண்டு. இதை நாங்கள் சுருக்கல் செய்யும்போது பாருங்கள், இதை முறைமையில் பின்னமாக மாற்றியுள்ளேன். மூண்டை ஒன்றால் மூண்டை மூண்டா பிச்சா உண்டு, ஒன்பதை மூண்டா பிச்சா மூண்டு. ஆகவே இங்கே எட்டில் மேல் மூன்று என எங்களுக்கு சுருக்கல் செய்யக்கூடியதாக இருக்கிறது. தொகுதி எண்ணிலும் பகுதி எண்ணிலும் ஒரே எண்ணாலே பிரிக்கக்கூடிய எண்கள் இருந்தால் அதனை இவ்வாறு பிரித்து எங்களுக்கு சுருக்கல் செய்யக்கூடியதாக இருத்தல் வேண்டும். அடுத்த பிள்ளைய பாருங்கள், எண்ணொன்றின் நிகர்மாறு என்றதை கேட்போம். எண்ணொன்றின் நிகர்மாறு என்பது, இரு எண்களை பெருக்கும்போது எங்களுக்கு விடை வந்து ஒன்று கிடைக்குமா இருந்தால் அங்கே இருக்கிற ரெண்டு எண்களில் ஒரு எண் மற்ற எண்ணின் நிகர்மாறு என்று சொல்லுவோம். என்னென்னு சொல்லி சொன்னால் பாருங்கள், இப்போ மூன்றையும் மூன்றில் ஒன்றையும் நாங்கள் பெருக்குவோமாக இருந்தால் எங்களுக்கு பாருங்கள் ஒன்று கிடைக்கும் விடையாக. இப்படி பிரிவட்டு போய் ஓர் ஒன்று ஒன்று, கீழேயும் பகுதி எண் ஒன்று, அப்போ ஒன்று ஒன்றால் பிரித்தா ஒன்று தான். அப்போ இதில் நாங்கள் என்ன சொல்கிறோமா, சொல்ல வரமாட்டால் மூன்றினுடைய நிகர்மாறு மூன்றில் மேல் ஒன்று. அதே போல் மாறாக மூன்றில் மேல் ஒன்றின் நிகர்மாறு மூன்றுன்னு சொல்லலாம். ரெண்டு ஒன்று மற்றதின் நிகர்மாறாக இருக்கும். பாருங்கள், உதாரணம் அடுத்தது பாருங்கள், அதுவும் அதே போன்று எங்களுக்கு வகுப்பமாக இருந்தால் ஒன்று விட கிடைக்கும். நாலின் மேல் ஒன்றுக்கும் நாளையும், இப்போ நாலில் மேல் ஒன்றின் நிகர்மாறு நாலு, அதே மாதிரி நான்கின்ற நிகர்மாறு நாலின் மேல் ஒன்று. அதே போன்று பிள்ளைகள் பாருங்கள், இப்போ நான் இந்த பின்னத்தை காட்டியுள்ளேன். ஐந்தில் மேல் ரெண்டு தர ரெண்டின் மேல் ஐந்து என்று சொல்லி ரெண்டு பின்னங்களை பெருக்கி விட வந்து ஒன்றுன்னு கிடைக்கிறது. இப்பொழுது அந்த ஐந்தில் மேல் ரெண்டின் நிகர்மாறு ரெண்டில் மேல் ஐந்தாக இருக்கும், ரெண்டில் மேல் ஐந்தினுடைய நிகர்மாறு ஐந்தில் மேல் ரெண்டாக இருக்கும். ஆகவே இதிலிருந்து நாங்கள் ஒரு பொது தன்மையை நாங்கள் உணரலாம். என்னென்னு சொன்னால், ஏயுங்கள் ஏயின் மேல் பி என்றொரு பின்னம் இருக்குமா இருந்தால் அதனுடைய நிகர்மாறு எப்படி இருக்க போது பாருங்கள், பியின் மேல் ஏ, அதாவது தலகுள் வடிவம் மாதிரி எங்களுக்கு வாரதை நீங்கள் பார்க்கலாம். நிகர்மாறு என்பது பாருங்கள், ஒரு பின்னத்தினுடைய நிகர்மாறு என்பது அந்த பின்னத்தினுடைய தலைகள் வடிவம் என்று சொல்லி எங்களுக்கு இலகுவாக ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கும். உதாரணத்துக்கு பத்தில் மேல் மூன்று என்றனுடைய பின்னத்தின் நிகர்மாறு மூன்றின் மேல் பத்து என்று சொல்லக்கூடியதாக இருக்கும். இப்போ வகுத்தலை நோக்குவோம் பிள்ளைகள். ஏன்னா அந்த வகுத்தலுக்குள்ளே நாங்கள் ஏற்கனவே படித்த நிகர்மாறு என்ற விஷயம் வரப்போகிறது. பாருங்கள், வகுத்தல் ஐந்து அரண ஐந்தில் மேல் ஒன்று. இதை நாங்கள் வகுத்தல் செய்யும்போது இந்த வகுத்தல் செய்ய நாங்கள் பெருக்கல் செயலாக மாற்றுகிறோம். மாற்றும் போது இந்த வகுக்கும் பின்னம், அதாவது ஐந்தில் மேல் ஒன்று என்ற பின்னம் நிகர்மாறாக மாற்றி எழுதப்படல் வேண்டும். அப்படி மாற்றி எழுதினா பாருங்கள் எங்களுக்கு ஐஞ்சு இருபத்தி ஐந்து. கீழே பகுதி எண் ஒன்றுன்றபடியாக நான் அதை காட்டவில்லை. வேறு இலக்கங்கள் இருக்குமா இருந்தால் நாங்கள் பகுதி எண்ணை காட்ட வேண்டி வரும். தொடர்ந்து வேறு உதாரணங்களில் நாங்கள் அதனை அவதானிப்போம். இப்போ பாருங்கள்,
மூன்றில் ஒன்று அரண ஆறு. இதை நான் பின்னமாக பகுத்தல் செய்ய வந்து நாங்கள் பெருக்கல் செய்ய மாற்றியுள்ளேன். ஆகவே ஆறிலோ ஆறை நான் நிகர்மாறாக மாற்றுகிறேன். அப்போ ஆறில் மேல் ஒன்று. இப்பொழுது சுருக்கினாக எங்களுக்கு 18 மேல் ஒன்று நேரடியாக பெருக்கல் நடந்ததை நீங்கள் அவதானிக்கலாம். ஓர் ஒன்று ஒன்று 3 6 18. அடுத்த பிள்ளையை பாருங்கள், ஒன்றுடன் 7 ஒன்று வகுத்தல் 2 மூன்றில் ஒன்று. இதை நான் கலப்பு எண்ணாக இருக்கிறபடியால் அதை முறைமையில்லா பின்னமாக மாற்றுகிறேன். இப்பொழுது நாங்கள் வகுத்தல் செய்ய பெருக்கல் செய்ய மாற்றியுள்ளேன். இப்போ நாங்கள் நேரடியாக பெருக்குவோமா இருந்தால் 8 3 24 7 7 49. தொடர்ந்து பாருங்கள், பயிற்சிகள் சிலவற்றை நோக்குவோம். இப்போ பாருங்கள், நான் பௌத்தல் செய்ய நான் அங்கே பெருக்க செய்ய மாற்றியுள்ளேன். ஆகவே மூன்றில் ஒன்றினுடைய நிகர்மாறு 3 1. அப்போ நான் பெருக்குவனாக இருந்தால் ஓர் ஒன்று ஓர் 3 3 4 1 4. அடுத்த வினாவை பாருங்கள், ஒன்றுடன் 5 1 அரண 3 2. முதல்ல கலப்பு என்ன நான் முறைமையில் பின்னால் மாற்றியுள்ளேன். தொடர்ந்து பௌத்தல் செய்ய நான் பெருக்க செய்ய மாற்றுகிறேன். மாற்றினா பாருங்கள் 3 2 வந்திருக்கிறது. இப்போ பெருக்கு சுருக்கல் செய்யலாம். உங்களுக்கு 6 இருக்குது 10 இருக்குது. அப்போ சுருக்கல் செய்வமாக இருந்தால் பாருங்கள் 3 2 கிடைக்கிறது. இப்போ 5 9. இது ஒரு முறைமை இல்லா பின்னம். ஆகவே நான் கலப்பு எண்ணாக மாற்றி போட்டுள்ளேன். அதாவது 9 5 பிரித்து 1 5 4. மேலும் ஒரு உதாரணம் பாருங்கள், 9 4 அரண பகுத்தல் செய்கை 1 3 1. இதை நான் செய்யும்போது பாருங்கள் அந்த கலப்பு எண்ண முறைமை இல்லா பின்னாக மாற்றியுள்ளேன். வகுத்தல் செய்ய பெருக்கல் செய்ய மாற்றும்போது நிகர்மாறாக மாற்றப்பட்டுள்ளது. இப்போது சுருக்கல் செய்வமாக இருந்தால் 4 4 வகுத்து 1 போட்டுள்ளேன். அதே போல் 9 இருக்குது 3 இருக்குது. அதை பிரிக்கக்கூடிய இலக்கம் 3. அப்போ 9 3 பிரிப்பமாக இருந்தால் 3. மேலே 3 3 பிரித்தா 1. ஆகவே விட வந்தங்களுக்கு 3 மேல் 1. இந்த சுருக்கலை அவதாரமாக பாருங்கள். அடுத்த முக்கியமான இடம் பாருங்கள், இன் இடம்பெறும் கோவைகளுக்குரிய பின்னங்களை சுருக்குதல். இந்த இன் என்ற விஷயம் என்னன்னு சொன்ன பாருங்கள், 200 அரை பங்கு ஆனது 100 ரூபாய் என்பதை நாம் அறிவோம் இல்லையா. 200 அரைவாசி வந்து 100 ரூபா. அதாவது என்னடா, 200 2 பிரிக்கிறோம். 200 2 பிரித்தா 100 ரூபா. இதே விஷயத்தை தான் நாம் 200 தர அரை என்று எழுதுறோம். 200 பெருக்கல் அரை என்று சொன்னாலும் உங்களுக்கு 100 ரூபா தான் கிடைக்கும். இது தெரியும், உங்களுக்கு ஏற்கனவே படிச்சிட்டோம். 200 பெருக்கல் பெருக்கல் செய்கிறோம், அரையால் பெருக்கினா உங்களுக்கு 100. அப்போ இதில் இந்த என்ன விளங்குன்னு சொன்னால், 200 அரை என்று சொல்ல விஷயம் 200 பெருக்கல் அரை என்றதுக்கு ஒப்பானது. 200 அரை என்றது 200 பெருக்கல் செய்கை அரைக்கு ஒப்பானது. அப்போ இன்னன்றது அர்த்தம் பெருக்கல் செய்கை என்ற விஷயத்துக்கு நாங்கள் பார்க்குறோம். அப்போ அதை பயன்படுத்தி நாங்கள் இங்கால எங்களுக்கு வினாக்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். இப்போ 50 அரை என்றது இன்னுக்கு பதிலாக பெருக்கல் செய்கையை நாங்கள் பிரதியீடு செய்யலாம். அப்போ பெருக்கல் செய்கையை போடுமா இருந்தால் பாருங்கள் சுருக்கினா எங்களுக்கு 25. இதே போன்று பாருங்கள் இன்னொரு வினா, 600 1/10 என்பதை நாங்கள் எவ்வாறு செய்யலாம். இன்னுக்கு பதிலாக பெருக்கல் செய்கை, அப்படி சுருக்குவோமா இருந்தால் 60 என்று கிடைக்கிறது. தொடர்ந்து 5 1 அரை என்றது பிள்ளைகள் பாருங்கள், 5 1 பெருக்க செய்கை அரை. அப்போ பெருக்குறா இருந்தால் 10 மேல் எங்களுக்கு 1. அடுத்தது 4 1 3 1. அப்போ பெருக்க செய்கை 12 மேல் 1. இலகுவான வினாக்களாக இருக்கிறது. தொடர்ந்து 5 7 2 அதை பெருக்க செய்ய போடுவனாக இருந்தால் 35 6. இவ்வாறு இன் என்பது எவ்வாறு பெருக்க செய்கையாக காட்டப்படுகிறது என்பதை அவதானியுங்கள். அடுத்த பிள்ளைப்பாங்க, 5 1 அரை பங்கு என்பதை விளக்கப்படத்தின் மூலம் எவ்வாறு நாங்கள் பார்க்கலாம் என்று பாருங்கள். இப்போ 5 1 நான் நிலத்தி காட்டுகிறேன் பிள்ளைகள் பாருங்கள். இது 5 1 நான் நிலத்தி உள்ளேன். இந்த 5 1 நிலட்டப்பட்டதில் அரைவாசி தான் எங்களுக்கு வேணும். அப்போ 5 1 அரைவாசியை நான் நிலட்டுறதுக்கு பாருங்கள் கோடு வரைஞ்சுள்ளேன். அதை நான் இப்போ நிலத்திடுகிறேன். நீல நிறத்தினால் காட்டியுள்ளேன். நீல நிறத்தினால் காட்டியுள்ளது தான் 5 1 அரை பங்கு. 5 1 அரை பங்கு. இந்த 5 1 அரை பங்கு ஏற்கனவே இருந்த இந்த முழு மேலே எவ்வளவு, அதாவது நீல பங்கு இந்த முழு மேலே எவ்வளவு என்று சொல்லி பார்த்தால் பாருங்கள், முழு மேலே எவ்வளோன்னு சொல்லி பார்த்தால் எங்களுக்கு அதே போல் பங்குகளாக பிரிப்பமாக இருந்தால் மொத்த முழுமையையும் எங்களுக்கு 10 1 கிடைக்கிறது. மொத்தம் 10 பிரிவுகள் அதில் 1. அப்போ 5 1 அரை என்பது 10 1. இதை நாங்கள் ஏற்கனவே நாங்கள் இன்னண்டு போட்டால் தரதானே, இன்னண்டு போட்டால் பெருக்கல் அடையாளம். அப்போ 5 1 பெருக்கல் அடையாளம் 10 1 அது நேரடியாக 10 1 எங்களுக்கு பெருக்கல் அடையாளத்தை போடுவதன் மூலம் அவதானிக்கலாம். அதே விஷயத்தை தான் நான் இப்போ படத்தின் மூலம் நாங்கள் காட்டியுள்ளோம். அடுத்த பிள்ளையில் பாருங்கள், பயிற்சி 1 அரை இன் 3 1. இன்னுக்கு பல எங்களுக்கு பெருக்கல் அடையாளம் போடப்பட்டுள்ளதை அவதானிக்கலாம். அப்போ பெருக்கினா 6 1. அதே போல் 12 6 1 என்பது 12 6 1 சுருக்கல் நடந்திருக்கிறது. அப்போ 6 12 பிரிப்பட்ட 10. இங்கே 15 4 இன் அரை என்பது பெருக்கல் அடையாளம். சுருக்கல் செய்த பிள்ளைகள் பாருங்கள் 10. அப்போ 15 10. அடுத்த பாருங்கள், 400
ஐந்தில் ஒன்று எத்தனை ரூபாய்? இன்னென்று செய்கை வருவதை அவதானிக்கிறீர்கள். அப்போ இன்னனுக்கு பல பெருக்க செய்கை, அப்போ சுருக்க செய்தால் எங்களுக்கு 80 ரூபாய். தொடர்ந்து இதே போல 200 சென்டிமீட்டரின் 10 ல் 3 எத்தனை சென்டிமீட்டர்? அப்போ இங்கே 200 இன் 10 ல் 3, அப்போ இன்னுக்கு பல பெருக்கல், அப்போ சுருக்க செய்யும் போது எங்களுக்கு பாருங்கள் 20 20 தர 3 60 சென்டிமீட்டர்கள் என்று கிடைக்கிறது. பாருங்கள் ஒரு கேள்வி உண்டு. தந்தை ஒருவர் தனது காணியில் 12 ல் 5 பங்கினை தனது மகனுக்கு வழங்கினார். தன் காணியில் 12 ஆக பிரித்து 5 பங்கு மகனுக்கு வழங்கியிருக்கார். மகன் தனக்கு கிடைத்த காணியில் வந்து 1/5 பங்கினை வந்து விற்பனை செய்தார். மகனால் விற்பனை செய்யப்பட்ட காணி தந்தையின் காணியின் என்ன பின்னமாகும்? அதாவது மகன் ஒரு குறிப்பிட்ட பகுதியை விற்றுருக்கார். அந்த வித்த காணி தந்தை ஏற்கனவே வச்சுக்கிற அந்த மொத்த காணியில் என்ன பங்குன்றதான் வினா. இப்போ மகன் பெற்ற காணி மொத்த காணியின் பின்னமாக, அதாவது மகன் முதல் எவ்வளோ பெற்றவர் தந்தையை தேர்ந்து பார்த்தால் அது 12 ல் 5. இந்த 12 ல் 5 தான் எவ்வளோ பங்கை விற்றார்? தனது மகன் தனக்கு கிடைத்த காணியில் 1/5, அந்த தனக்கு கிடைத்த காணியில் 1/5 தான் விற்றுருக்கார். அதாவது 12 ல் 5 இன் 12 ல் 5 இன் 1/5 தான் விற்றார். ஆகவே இன்னென்ற செய்கை பெருக்கல். ஆக 12 ல் 5 பெருக்கல் அடையாளம், 5 ல் 1. இப்போ சுருக்கல் செய்வமாக இருந்தால் எங்களுக்கு 12 ல் 1. அப்போ அவர் என்ன விடயம்னு சொன்னால், அவர் மகன் வித்த காணி தந்தை ஏற்கனவே வைத்திருந்த ஆரம்ப காணியில் 12 ஆக பிரித்து 1 பங்குத்தான் அவர் விற்பனை செய்துள்ளார். அடுத்த பிள்ளைகள் பாருங்க, ஒரே இன்னொரு வினா உண்டு. நீர்த்தாங்கி 1/5 பங்குக்கு நீர் இருந்தது. அந்நீரில் 1/2 பங்கு வீட்டு தேவைகளுக்காக பாவிக்கப்பட்டது. பாவனைக்கு எடுக்கப்பட்ட நீரின் அளவு வந்து தாங்கியின் மொத்த கன அளவில் என்ன பின்னம் அப்படின்னு கேட்கப்படுது. அப்போ நீர்த்தாங்கியில் ஏற்கனவே இருந்தது வந்து 8 ல் 8 ஆக பிரித்து 5 தான். பாவனைக்கு எடுக்கப்பட்டதில் வந்தால் கேள்வி, அதில் 8 ஆக 5 பங்கு தான் இருந்தது. மொத்த தாங்கியில் 8 ஆக பிரித்து 5 பங்கு தான் தாங்கி நீர் இருந்தது. அந்த இருந்த நீரில் தான் 5 ஆக பிரித்து 2 பங்கு என்ன செய்யணும், பாவனைக்கு எடுக்கப்பட்டிருக்கு. அப்போ பாவனைக்கு எடுத்தது, பாவனைக்கு எடுத்த நீரின் அளவு மொத்த தாங்கின்ற அளவில் கொள்ளளவில் எவ்வளவு பின்னம்ன்றதான் வினா. அப்போ அப்படி பார்த்தால் 8 ல் 5 இன் 5 ல் 2 தான் பாவிக்கப்பட்டது. அப்போ இன்னுக்கு பல தரவை போட்டு பெருக்கினா பாருங்க பிள்ளைகள், 5 5 சுருக்கப்பட்டுரும். அப்போ 10 ஆல் 8 சுருக்கலாம். அப்போ 4 ல் 1 என கிடைக்கிறது. அப்போ 4 ல் 1 பங்கு தான் மொத்த தாங்கின்ற அளவில், 4 ல் 1 பகுதி தான் உண்மையில் பாவனைக்கு எடுக்கப்பட்ட அளவு. அடுத்த கூட்டல் கழித்த இடம்பெறும் கணித செய்கைகள் இடம்பெறும் போது பிள்ளைகள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் பாருங்கள். இதில் நேரடியாக நாங்கள் இது ஏற்கனவே நாங்கள் பார்த்துட்டோம். அதுன்ற சில தொடர்ச்சியான இது. அப்போ நேரடியாக கூட்டல் செய்து கழித்தல் செய்கிறத நீங்கள் பார்க்கலாம். இங்கே கழித்தல் இடம்பெறும் போது கழித்தல் செய்த பிற்பாடு எங்களுக்கு கூட்டல் செய்கிறத நாங்கள் பார்க்கலாம். இல்லை, என்ன விஷயம் நாங்கள் பார்க்குறோம்னு சொன்னால், கூட்டல் கழித்தல் செய்கைகளுக்கு முன்னுரிமை என்று கிடையாது. ரெண்டுமே சம முன்னுரிமை உள்ள செய்கைகள். அப்படி இருந்தாலும் நாங்கள் அந்த கணக்கில் என்ன ஓர்டரில், வினாவில் என்ன ஓர்டரில் வருதோ அந்த ஓர்டர்லேயே எங்களுக்கு சுருக்கலை நாங்கள் செய்யலாம். இதை நம்புக்குறி பார்க்குற காட்டுற அந்த விடயத்தை பாருங்கள். அதில் இடக்கை பக்கத்திலேருந்து நீங்கள் சுருக்கல ஆரம்பிக்கலாம். முதல்ல கூட்டல் செய்ய இருந்தால் கூட்டல் செய்ய செய்து போட்டு பிற கழுத்தல் செய்யலாம். முதல்ல கழுத்தல் செய்ய இருந்துட்டால் கழுத்தல் செய்ய செய்து கொண்டு கூட்டலுக்கு வரலாம். இப்போ கூட்டலை முதல் செய்து கழுத்தல் செய்ய கொண்டு இல்லை, கூட்டலும் கழுத்தலும் தனியாக இருக்கும்போது நீங்கள் இவ்வாறு தான் செய்ய வேண்டும். அதாவது இடது கைப்புறத்திலிருந்து செய்கைகளை ஆரம்பித்து செய்து விடைய பெறலாம். அதே போல் பாருங்கள், பெருக்கல் வகுத்தல் இடம்பெறும் கணித செய்கைகளுக்கு எவ்வாறு இது தொடர்படுதுன்னு பாருங்கள். நாங்கள் பாருங்கள் இதில் பெருக்கல் செய்திருக்கோம் 6 ல் 1. அதை வகுத்தலாகும் போது பாருங்கள் அதை பெருக்கலாக மாற்றி செய்கிறோம். செய்தால் எங்களுக்கு 3 ல் 2. அதாவது பெருக்கல் செய்து புறவகுத்தல் செய்திருக்கிறத நீங்கள் அவதானிக்கலாம் பிள்ளைகள். அடுத்த பிள்ளைகள் பாருங்கள், இங்கே வந்து வகுத்தல் செய்ய தான் முதல் இருக்குது, அடுத்தது பெருக்கல் செய்கை. அப்போ வகுத்தலை நாங்கள் பெருக்கலாக செய்கிறோம், பாதி செய்திருக்கிறோம் பாருங்கள். இப்போ அடுத்த கட்டம் பெருக்கலை செய்கிறோம். அப்போ 9 மேல் 10 இது நான் முறைமை இல்லா பின்னமண்டைய கலப்புனா மாற்றி போட்டிருக்கேன். இங்கேயும் பெருக்கல் வகுத்தல் செய்களுக்கு சம முன்னுரிமை தான். என்றாலும் அதுக்கு எதை முன்னுக்கு செய்கிறேன்னு சொல்லி இல்லை. அங்கேயும் நாங்கள் இடது கைப்புறம் இருக்கிற செய்கையை முதல் செய்து தொடர்ந்து வார செய்கையில் அடுத்தடுத்து செய்து கொண்டு போகலாம். பெருக்கல் வகுத்தல் செய்கை இருக்க மட்டும், வேறு வேறு செய்கைகள் கலந்து வரும்போது வேறு விதமான ஒழுங்குமுறையை பின்பற்ற வேணும். அதை நாங்கள் பார்ப்போம். இப்போ பெருக்கல் வகுத்தல் செய்கை மட்டும் இருக்கும்போது இடது கைப்புறத்தில் இருந்து செய்கையை ஆரம்பித்து செய்தல் வேண்டும். உதாரணத்தை பாருங்கள். அடுத்த பிள்ளைகள் பாருங்க, இப்போ நாங்கள் ஏற்கனவே சொன்னபடி பெருக்கல் வகுத்தல் செய்கை இருக்கும்போது இடது கைப்புறத்திலிருந்து ஆரம்பித்து செய்கிறோம். கூட்டல் கழித்தல் மட்டும் இருக்கும்போது இடது கைப்புறத்திலிருந்து ஆரம்பித்து செய்கிறோம். இப்போ எல்லாம் சேர்ந்து வரும்போது, சில வேளை கூட்டல் பெருக்கல் வகுத்தல் கழித்தல் பெருக்கல்னு சொல்லி எல்லாம் சேர்ந்து வரும்போது எந்த செய்கைக்கு முன்னுரிமை வழங்குறதுன்ற ஒரு பிரச்சனை உண்டு வருது. அதனால் ஒரு ஒழுங்கு ஒன்றை நாங்கள் பின்பற்றுகிறோம். அது என்ன ஒழுங்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதில்
இதில் பாருங்கள், இந்த ஒரு ஓர்டர் ஒன்று காட்டப்பட்டிருக்கிறது. அதாவது முதல்ல வந்து அடைப்பு என்று சொல்லி ஒரு குறியீடு, அது செய்கை இல்லை. அந்த அடைப்பு இருந்தால் அதுக்குள்ள செய்கையை நாங்கள் முன்னுரிமைப்படுத்த வேண்டும். அடுத்த இன் நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம். அடுத்தது வகுத்தல் பெருக்கல், வகுத்தல் பெருத்தல் பெருக்கலுக்குள்ளே போட்டி இல்லை, அது அந்தந்த ஓர்டரில் செய்யப்படும். கூட்டல் கழித்தல் அடுத்து தொடர்ச்சியாக வார செய்கைகளாக இருக்கும். இதைத்தான் நாங்கள் பொட்மாஸ் செயல் ஒழுங்கு அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னு சொன்னால் இந்த ஒவ்வொரு ஆங்கில சொற்கள்களிலும் இருக்கிற முன் எழுத்துக்களை பாவிச்சு அதை அந்த பொட்மாஸ்ன்றதை சொல்லுகள் சொல்லப்பட்டிருக்கிறது அவதானிக்கலாம். இதை நீங்கள் பாவிக்கும் போது எப்படி பாவிக்கலாம் பாருங்கள். இந்த பொட்மாஸ் ஓர்டரில் இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் அடைப்புக்குறிக்குள்ள சகக்குறியை காட்டியிருக்கோம். அடைப்புக்குறிகளை சாதாரணமாக அடைப்பு இல்லையென்றால் நாங்கள் எதை செய்ய வேண்டி வரும், இந்த பெருக்கல் செய்யத்தான் செய்ய வேண்டி வரும். ஏனென்றால் எங்களுக்கு ஓர்டரும்படி எங்களுக்கு பெருக்கலுக்கு கூட்டலை விட முன்னுரிமை கூடும். ஆனால் இங்கே பிரக்கெட் போட்டு காட்டியிருக்கு கூட்டலை முதல் செய்யுங்கோண்டு, ஏதோ ஒரு தேவையின் அடிப்படையில் எங்களுக்கு அப்படி தேவைப்படுது. அப்போ கூட்டலை முதல் செய்ய வேண்டிய தேவை எழுந்தபடியால் நாங்கள் அப்படி செய்யலாம். அப்போ அப்படி செய்ய பாருங்கள், எங்களுக்கு கூட்டல் செய்ய செய்துட்டு பிறகு தான் எங்கள் வாரம் பெருக்கல் செய்கையை செய்கிறோம். இப்போ பெருக்கல் செய்கையை செய்யும் போது பாருங்கள் 10 to 1 என எங்களுக்கு விடை கிடைக்கிறது. தொடர்ந்து பாருங்கள், இங்கேயும் நாங்கள் பொட்மாஸ் ஓர்டரை பின்பற்ற வேண்டி வரும். ஏனென்றால் எங்களை வகுத்தல் செய்ய இருக்கு, இன் செய்ய இருக்கு. வகுத்தலாக இன்னாண்டு வரும்போது இன்னுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டி இருக்கிறது. ஆகவே பாருங்கள், இப்போ இதில் இப்பையில் மிக முக்கியமானது இன்னன்றது பெருக்கல் செய்கை. பெருக்கு இன்னுக்குரிய பெருக்கல் செய்ய அதை முன்னுக்கு செய்யணுமன்றதுக்காக பிரேக்கெட் பண்ணி காட்டிக்கு. ஏன்னு சொன்னால் இன்ன பெருக்கலாக மாற்றிட்டு இந்த பிரேக்கெட்டை போடாமல் விட்டேன்னா எங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். பெருக்கலாக வகுத்தலாண்டு வரும்போது நாங்கள் இடக்கை புறத்திலேருந்து தானே செய்கிறோம் நாங்கள். அப்போ அந்த குழப்பம் இல்லாமல் இருக்கிறோன்றதுக்காக இன் செய்கையை செய்த பிற்பாடு தான் மற்ற செய்கையை செய்யணுமன்ற காரணத்துக்காக அந்த இன்னிலேருந்து வந்த செய்கைக்கு நாங்கள் பிரேக்கெட் பண்ணி அதை முன்னுரிமைப்படுத்தி இருக்கிறோம். இப்போ அதை செய்து கொண்டு இப்போ பாருங்கள், அதை சுருக்க செய்வமாக இருந்தால் எங்களுக்கு இவ்வாறு கிடைக்கிறது. அடுத்தது வகுத்தல் செய்கையை செய்ய போகிறோம். அதை கலப்பு என்ன நான் முறை எல்லா பின்னமாக மாற்றி உள்ளேன். இப்படி வகுத்தல் செய்ய செய்வமாக இருந்தால் பாருங்கள், வகுத்தல அரண பெருக்கல் செய்ய மாற்றி பிரிக்கிறேன். இங்கே பெருக்குவனாக இருந்தால் 6 2 12 5, இது ஒரு முறைமையில்லா பின்னம். ஆகவே கலப்பு என்ன மாற்றி போட்டால் 10 5 10. இதில் மிக முக்கியமான விடயங்கள் இருக்கிறது, நீங்கள் அவதானிக்க வேண்டும். இன் செய்கைக்கு முன்னுரிமை, ஆகவே பிரேக்கெட் பண்ணி அதை செய்திருப்பதை நீங்கள் பாருங்கள். தொடர்ந்து இதிலும் பாருங்கள், இதில் இன் இருக்குது கூட்டல் இருக்குது, ஆனால் கூட்டலுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டிய அவசியம் இங்கே வந்தபடியாக நாங்கள் அதை பிரேக்கெட்டுக்குள்ளே காட்டியுள்ளேன். அப்போ அதை நாங்கள் செய்த பாருங்கள், பகுதியங்கள் சமப்படுத்தப்பட்டிருக்கு. ஆகவே அது இன்னுக்கு இப்போ தரவாக மாற்றிட்டோம். இப்போ சுருக்க செய்வமாக இருந்தால் 1, இப்போ 15 4 என்று பெருமானம் கிடைக்கிறது. சுருக்கல்களை அவதானிங்கள், 1 4 5 3 15. தொடர்ந்து இன் செய்கை இருக்குது, கழுத்தல் செய்கை இருக்குது, பொட்மாஸ் ஓடரும்படி இன் செய்கைக்கு முன்னுரிமை. ஆகவே அதுக்கு நான் பிரேக்கெட் பண்ணியிருக்கிறேன். இங்கே பிரேக்கெட் பண்ணாமல் விட்டாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னு சொன்னால் தரக்குறி இருக்குது, பெருக்கல் குறி கழுத்தல் குறி. பெருக்கல் குறி கழுத்தல் குறிக்கு எங்களுக்கு பிரச்சனை இல்லாதபடியாக பெருக்கல் குறியை முதல் செய்து கழுத்தல் குறிக்கு வருவோம். அப்போ அதில் பாருங்கள், பெருக்கல் குறி செய்யும்போது நான் கலப்பு என்ன முறைமையில் அப்படி நான் மாற்றி சுருக்குகிறேன். இவ்வாறு சுருக்கினா பாருங்கள், 5 4 6. இப்போது பகுதியங்களை சமப்படுத்திக்கிறேன் 10, அப்படி 10 சமப்படுத்தும் போது 10 8, இது 10 5 அஞ்சால் பெருக்கியிருக்கிறேன். அவள் 10 3. தொடர்ந்து பிள்ளைய பாருங்கள், இது அரண செய்கைக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டிருக்குது. ஆகவே சுருக்கல் பாருங்கள் இப்படி வருதண்டு. இன்னை நாங்கள் இனி பெருக்கலாக மாற்றுறோம். பெருக்கல் குறிக்கு மாற்றினா 1 1 பெருக்கினா மீண்டும் அதே விட தான் எங்களுக்கு கிடைக்கும். இதில் நிறைய குறிகள் இருக்குது, நிறைய செய்கள், கழித்தல் பெருக்கல் வகுத்தல் இன். அப்போ இன்ன முதல் செய்யணுமன்றதுக்காக அதுக்கு முன்னுரிமை கொடுத்து பிரேக்கெட் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ பிரேக்கெட் பண்ணி பெருக்கி இருக்கிறோம், 3 2 6 1 6 1 2 1. இப்போ கழித்தல் பெருக்கல் வகுத்தல், அப்போ பெருக்கல் இருக்குது வகுத்தல் இருக்குது, இதில் தங்களுக்குள்ளே போட்டி கிடையாது. ஆகவே இருக்கிற ஒழுங்கிலேயே சுருக்கலாம். அப்போ பாருங்கள், நான் முதல்ல என்ன செய்கிறேன், பெருக்கல் செய்கிறேன், 4 5 20 20 மேல் 1, 6 6 1. இப்போ வகுத்தல் செய்கிறதுக்காக வகுத்தல் குறிய நான் பெருக்கல் குறியாக மாற்றி நிகர்மாறாக மாற்றிருக்கிறேன், 6 1 6 1 சொல்லி. அப்போ அதை சுருக்குவனாக இருந்தால் பிள்ளைகள் பாருங்கள், எங்களுக்கு 10 3. இப்போ இதுக்கு திருப்பி நாங்கள் கழித்தல் செய்கைக்கு நாங்கள் சமப்படுத்துகிறோம். இப்போ இதில் பாருங்கள், இதில் நாங்கள் 12 10 உரிய சமவெளி பின்னம் போகிறதுக்காக எங்களுக்கு பொமசி காண்கிறோம் நாங்கள். அப்போ 60, அப்போ 60 பகுதியை பொது பகுதியன், அதாவது பகுதியன் நாங்கள் எடுக்கப் போகிறோம். இப்போ 60 எடுத்துக்கொண்டு நான்
அறுபத பகுதியை நான் எடுத்துக்கிறேன். அப்போ 12 இருந்தது 60 மாறிக்கு, அப்போ 5 பெருக்கியிருக்கிறேன். அப்போ மேலேயும் 5 பெருக்கிறேன், 5 5 25. 10 60 மாறியிருக்கு, அப்போ 6 பெருக்கப்பட்டிருக்கு. அப்போ தொகுதி எண்ணை 6 பெருக்கிறேன், 6 3 18. இப்போ கழிப்பனாக இருந்தால் 60 மேலே 7. மாணவர்களே, இவ்வளவு நேரம் நாங்கள் பின்னங்கள் தொடர்பான சுருக்கல் விடயங்களை கேட்டிருந்தோம். அவை என்னென்ன கேட்டிருந்தோம் என்று சொல்லி பார்ப்போம். பின்னங்களின் பகுதியங்களையும் பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் ஒரே எண்ணால் பெருக்குவதன் மூலம் சமநிலை பின்னத்தை பெறலாம் என்று கேட்டிருந்தோம். மற்ற இன் என்பது பெருக்கல் செய்கைக்கு ஒப்பானது என்பதை கேட்டிருந்தோம். மேலும் பிள்ளைகளே, முக்கியமாக பொட்மா செயல் ஒழுங்கு என்ற விடயத்தை நாங்கள் பார்த்திருந்தோம். அது வந்து என்னென்னு சொல்லி பார்த்தால் பாருங்கள், முதலாவது வந்த அடைப்பு, அதாவது அடைப்புக்குறிக்குள்ள வார செய்கைக்கு முன்னுரிமை வழங்குவோம். அடுத்தது வந்து இன் செய்கைக்கு முன்னுரிமை. அடுத்தது வகுத்தல் பெருக்கல், வகுத்தல் பெருக்கல் செய்கைகளை ஒன்றாக செய்யலாம். அது வந்து எது இடக்கை புறத்தில் இருக்கோ அந்த ஒழுங்கில் செய்து முடிக்கலாம். அடுத்தது கூட்டல் கழித்தல், எது இடக்கை புறத்தில் முதலாவதாக செய்து கொண்டு போக வருதோ அதை முதலாவது செய்து அடுத்தடுத்து தொடர்ந்து செய்யலாம். அதாவது கூட்டல் கழித்தல், அதாவது கழித்தல் முன்னுக்கு இருந்து கூட்டல் முன்னுக்கு பிறகு வந்தால் கழித்தல் செய்ய முதல் செய்து கூட்டல் செய்கைக்கு வரலாம். இந்த ஒழுங்குகளை நாங்கள் இந்த பாடத்தில் நாங்கள் கற்றிருந்தோம். சரி மாணவர்களே, நாங்கள் உலக நிறவும் பின்னங்கள் தொடர்பான விடயங்களை கேட்டிருந்தோம். தொடர்ந்து அடுத்தடுத்த விடயங்களை நாங்கள் தொடர்ந்து வரும் காணொலிகளில் கேட்போம். நன்றி, வணக்கம்.